நீரிருக்கமடமங்கமீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெலாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க முறையாகாமல் ஆறிருக்கினோ என் நெஞ்சமல்லதொரு வஞ்சமச்ச துணையில் என்று ஆகாதரத்தினொடு தூதுவிட்ட பிழை அருடத்து உரை செய்தருவே நீரிருக்கமடமங்கமீர் கிளிகள் தாமிருக்க மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க உறையாமல் யாரிருக்கினும் என் நெஞ்சமல்லதொரு வஞ்சமற்ற துணையில்ல என்று ஆதரத்தினொடு தூதுவிட்ட பிழை ஆரிடத்து உரை செய்தருவே நீரிருக்க மடமங்கமீர் கிளிகள் தாயாமிருக்க மதுகரமெலாம் நிறைந்திருக்க மடவல்ல முன்ன நிறையாயிருக்க உறையாமல் யாரிருக்கினும் என் நெஞ்சமல்லதொரு பஞ்சமற்ற துணையில்ல என்று அதரத்தினொடு தூது விட்ட விழை யாரிடத்து உரை செய்து அருவே சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கிய திருத்துழாயுதரில் விரும்பியே கொடு திரும்பியே வருதலின்றிய வாரிருக்கும் முலைமலர் மடந்தை உரமார்பிலே வாரிருக்கும் முலைமலர் மடந்தை உரைமார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புறமுயங்கி என்னையுமறந்து தன்னையுமறந்ததே ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகேதவேயே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களோ ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களோ ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவுராஜகாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் அஸ்மத் குலதனமாக எழுந்தருளி இருக்கிற சிவன் நாராயணஜீயர் சுவாமி என்ன, மட்டுமுண்டான பெரியோர்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் என்ன, எல்லோருமாக கூடின இந்த கோஷ்டியிலே இப்பொழுது அடியனுடைய விண்ணப்பத்துக்கு விஷயமாக கொடுக்கப்பட்டு உள்ளது மணவாள மாமன்கள் வைபவம் என்கிற விஷயம். அந்த விஷயத்தை யதாமதி யதாவகாசம் இங்கே விண்ணப்பம் செய்கிறேன். அடியனுக்கு பத்திரிகையில் நிர்தேசித்த அவகாசம் 5 மணியோ 5 1/2 மணியோ, இப்பொழுது 7 1/2 மணி ஆயிடுச்சு. அடிய உபன்யாசம் முடிய வேண்டிய தருணத்தில் உபன்யாசம் ஆரம்பிக்க வேண்டியவனாக அடியன் இருக்கிறேன்.
இதுதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த நோக்கமே. ஏனென்றால் எதையுமே ஆதின்னு சொல்ல முடியாது, எதையுமே அந்தம்னு சொல்ல முடியாது. அதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய உயிரான விருத்தாந்தம். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது ஆதின்னு சொல்றாளோ அது அந்தம்னு சொல்லலாம். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எது அந்தம்னு சொல்றாளோ அது ஆதின்னு சொல்லலாம் என்பது கீதாச்சாரியனுடைய சாரமான திருவாக்கு. ஜாதஸ்திஹி த்ருவோ மிருத்யு த்ருவஞ்சன்ம மிருதஸ்யசா, இது கீதா வாக்கியம். இந்த வாக்கியத்திலே சொல்லப்படுகிற தாத்பரியார்த்தம் என்ன என்பதை சுவாமி எம்பெருமானார் இது சத்காரியவாதத்துக்கு அனுசரித்த சாரமான ஸ்லோகம் என்று வியாக்கியானித்து உள்ளார். அதை கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறேன், 2 நிமிஷத்தில் சொல்லுகிறேன். ஒரு குயவன் மண் உருண்டை எடுக்கிறான், சக்கரத்தில் வைக்கிறான், அந்த சக்கரத்தை நன்றாக சுழத்துகிறான், அந்த கையாலே சில காரியங்களை செய்கிறான். மண் உருண்டையா இருந்தது, அது மிருத்பிண்டம், அது 2 கபாலமாக ஆகிறது, அது சேர்க்கப்படுகிறது. கடம் என்ன ஆகிறது, அது குடம் என்று பெயரோடு கூடியதாகிறது. வாயும் வயிறுமான ஒரு சன்னிவேசம் அமைக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த குடமானது உடைந்து விடுகிறது, துண்டு துண்டாக போகிறது, அப்புறம் உடைகிறது, சூர்ணமாக போகிறது, அப்புறம் உடைகிறது, மண் உருண்டையாக ஆகிவிட்டது. முதல்ல இருப்பது மிருப்பிண்டத்துவம், அடுத்தாற்போலே கடத்துவம், அடுத்தாற்போலே சூர்ணத்துவம், அடுத்தாற்போலே மிருப்பிண்டத்துவம். இதைத்தான் நம்முடைய புருவர்கள், அது பிண்டமாயிருந்தால் என்ன, அது கபாலமாயிருந்தால் என்ன, அது கடமாயிருந்தால் என்ன, மறுபடியும் கபாலமானால் என்ன, மறுபடியும் துண்டானால் என்ன, மறுபடியும் சூர்ணமானால் என்ன, மறுபடியும் மிருப்பிண்டமானால் என்ன, எந்த நிலை மாறினாலும் கூட மண்ணு மண்ணுதானே விட்டார்கள். அது பிண்டத்தாவஸ்த மாறினாலும் கடத்தாவஸ்த மாறினாலும் அவஸ்தை மாறாட்டமே தவிர வஸ்துவுக்கு மாறாட்டம் உண்டா என்ன, வஸ்து ஒரே வஸ்துதான், அது ஓரொரு காலானுகுணமாக ஓரொரு அவஸ்தையைத்தான் பின்ன பின்னமாக அடையும். இதுதான் சத்காரிவாதத்துக்கு உயிரான விருத்தாந்தம். முன்ன இல்லாத ஒரு வஸ்து புதுசா உண்டாருது என்ன ஒரு மதத்தினர் ஒத்துக்கொண்டார்கள். அந்த மதம்தான் வைசேஷிக மதம், வைசேஷிக மதம்னு பேர். அவன் அசத்காரிவாதத்தை செய்யக்கூடியவன். அவன் வாதத்தை வேதாந்தமே கண்டிக்கிறது. அந்த வாதத்தை கண்டித்து சத்காரியவாதத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறான் வேதாந்த புருஷன் என்பது எம்பெருமானார் வேதாத் சங்கிரகம் முதலான கிரந்தங்கள்ல நிர்ணயம் பண்ணி காட்டியிருக்கார். அவருடைய வாதம் அது. வைசேஷிகன் சொல்லுகிறான், முன்னாடி நூல் இருந்தது, அந்த நூலை முன்னும் பின்னுமாக தொகுத்தான் நிஜவாணன், புதுஷா வஸ்திரங்கிற காரியம் உண்டாயிற்று என்னான் அந்த வைசேஷிகன். முன்னாடி மண் உருண்டை இருந்தது, சில காரியங்களை செய்கிறான் குலாலனான குயவன், புதுஷா கடம்ங்கிற காரியம் உண்டாயிற்று என்னான் வைசேஷிகன். சுவாமி எம்பெருமானார் அந்த வைசேஷிகனை கைபிடிச்சு அழைச்சின்னு போனார், ஒரு குயவன் வீட்டுக்கு அழைச்சின்னு போனார். அந்த குயவன் மண் பாண்டத்தை செய்வதை காட்டினார். அப்பொழுது எம்பெருமானார் வைசேஷிகனை பார்த்து கேட்கிறார், முன்னாடி இருந்தனும் மண்ணுதானே, இப்ப குடமாயிருப்பதும் மண்ணுதானே, உன்னுடைய 2 கண்களாலையும் நீ பாரு, 4 கண்களாலையும் பாரு, 8 கண்களாலையும் பாரு, நீ எத்தனை கண்களாலே பார்த்தாலும் நிபுணத்தரமாக நிரூபணம் செய்தாலும் கூட முன்னே இருக்கிற அந்த மிருப்பிண்டத்தை காட்டிலும் இப்ப என்ன வாசியான வஸ்து இருக்கிறது, ஆனா முன்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை, பின்னாடி அவஸ்தை பிண்டத்வாவஸ்தை, முன்னாடி அவஸ்தை பிண்டத்வாவஸ்தை, பின்னாடி அவஸ்தை கடத்வாவஸ்தை, முன்னேயும் பின்னேயும் அந்த அவஸ்தையில மாறாட்டமே தவிர வஸ்துவில ஏதானும் வித்தியாசம் உண்டா என்ன, எவ்வளவு நாழி பார்த்தாலும் நூல் நூல் தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் தங்கம் தங்கம் தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் இரும்பு இரும்பு தான், எவ்வளவு நாழி பார்த்தாலும் மண்ணு மண்ணு தான், அவஸ்தா பேதமே தவிர வஸ்து பேதம் கிடையாது, காரியம் அதுவே, காரணம் அதுவே, காரண பிரம்மமே காரிய பிரம்மம், வஸ்து ஒன்று என்பது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய உயிரான விருத்தாந்தம். ஆனா அதிலே முன்னவஸ்தை மாறினால் பின்னவஸ்தை, அந்த முன்னவஸ்தைக்கு நாசம்தான் பின்னவஸ்தைக்கு உற்பத்தி, பின்னவஸ்தைக்கு நாசம்தான் அதுக்கு பின்னவஸ்தைக்கு உற்பத்தி. ஆக பூர்வாவஸ்தா நாசம் என்ன, அது உத்தராவஸ்தைக்கு உற்பத்தி. இது நாசமா உற்பத்தியான்னு கேட்டார். பூர்வாவஸ்தைக்கு நாசமா இருக்கிறபடியால் உத்தராவஸ்தைக்கு உற்பத்தியா இருக்கிறபடியால் அதுவே நாசம்தான், அதுவே உற்பத்தி தான் என்னார்கள்.
அந்த கிரமத்தில் அடியனுடைய முடிவானதே இப்பொழுது ஆதியாக அமைந்தது. நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு உயிரான விருத்தாந்தமாக எம்பெருமானார் சம்பிரதாயத்தை அவலம்பித்தவர்களுள்ள ஆக முடிவான உபன்யாசம் முடிவு சமயமே அடியனுக்கு ஆரம்ப சமயமாக அமைந்தது. இது ஜாதஸ்ரீஹி த்ருவோ மிருத்யோ த்ருவஞ்ஜன்ம மிருதஸ்யஜா என்கிற வசனத்துக்கு பாங்காக அமைந்தது. ஆனாலும் கூட காலையில் ஆரம்பித்து இது பரியந்தமாக கோஷ்டி கொஞ்சம் கூட கலையாமல் அத்தியுதமாக அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ரசிக கோஷ்டிக்கு அடியேன் இடையூறாக இருந்து ரொம்ப நாள் சமப்படுத்துவேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். உபன்யாசத்தை சீக்கிரமா முடிச்சு விடுறேன். 2 மணி நேரம் சொன்னாலும் அதுதான், 1 மணி நேரம் சொன்னாலும் அதுதான், 2 நாள் சொன்னாலும் அதுதான். 2 நாள் சொல்லிவிட்டு முடியலங்கிறத விட 1.5 மணி சொல்லிட்டு முடியலேன்னு அவ்வளவுதான் அடியேன் முடிஞ்ச விருத்தாந்தம். அதனால சீக்கிரமா முடிச்சு விடுறேன். யாரையும் சமப்படுத்துற உத்தேசம் கிடையாது. ஆக எவ்வளவு சுருக்கமாக அடியேன் உபன்யாசத்தை முடிக்க முடியுமோ ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிடாமல் எவ்வளவு சொல்லக்கூடுமோ யதாவகாசம் விண்ணப்பித்து அடிய உபன்யாசத்தை பிறகு முடித்துக் கொள்ளுகிறேன். உபன்யாசத்துக்கு விஷயம் மணவாள மாமன்கள் வைபவம். சத்து முன்னாடி நம்முடைய புத்தூர் அட்வொகேட் சுவாமி பரத்துவத்த நிர்ணயம் என்ன, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை வேதங்களைக் கொண்டும் வேதாந்தங்களைக் கொண்டும் இதிகாசங்களைக் கொண்டும் புராணங்களைக் கொண்டும் ஸ்மிருதிகளைக் கொண்டும் பத்து உண்டான அருள் செயல்களைக் கொண்டும் எல்லா பிரமாணங்களாலே சித்தாந்திதமானது என்னவென்றால் நாராயண பரத்துவம் என்பது அற்புதமாக சாதித்தார் அந்த சுவாமி. அது பரதத்துவம் என்பது உண்மையான விஷயம்தான். அது மேலான தத்துவம் என்பது உண்மையான விஷயம். அதுக்கும் மேலான ஒரு தத்துவம் உண்டு என்பதுதான் அடியேன் உபன்யாசத்துக்கு விஷயமாக கொடுத்திருக்கான். அதைத்தான் இப்பொழுது அடியேன் விண்ணப்பிக்க வேண்டிய விஷயம். அந்த சுவாமி பரதத்துவமாக சித்தாந்தப்படுத்தினான் நாராயணனான பெரிய பெருமாளை. அடியேன் அதுக்கும் மேல ஒரு பரதத்துவமான பெரிய ஜீயரை பத்தி விண்ணப்பிக்க வேண்டிய பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய வைபவம் பெரிய பெருமாள் வைபவம், அடியேன் வைபவம் பெரிய ஜீயர் வைபவம். பெரிய பெருமாள் உசந்தவரா பெரிய ஜீயர் உசந்தவரான்னு ஜீயர் சுவாமி தான் நியமிக்கணும். ஆகையாலே பெரிய பெருமாளை விட பெரிய ஜீயர் தான் உயர்ந்தவர் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நிர்தாரணம். அதை எவ்வளவு தூரம் நாம் அனுபவிக்க முடியுமோ அதை யதாவகாசம் விண்ணப்பம் செய்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே இது முக்கியமான விருத்தாந்தம். இது தத்துவஜானாது மோட்சலாபா அஜானாத் சம்சாரா. இது எல்லாரும் உத்தன்றிருக்கான். தத்துவஷேகமான யதார்த்த ஞானம் ஏற்படுமே ஆனால் அவன் பரம்பரையா மோட்ச சாம்ராஜ்யம் பெற்று பேரின்ப வாழ்வு அடைவான். அந்த தத்துவஷேகமான யதார்த்த ஞானம் இல்லைன்னா அவன் சம்சார மண்டலத்தில் கிடந்து உழல வேண்டியதுதான். இது எல்லாரும் உத்தன்றிருக்கான். அவாழ்வாழ் சம்பிரதாயம் எப்படி தத்துவஜானம் என்பது பின்ன பின்னமாயிருந்தாலும் கூட தத்துவஜானத்தாலே மோட்சலாபம் என்பதை அநேகமாய் எல்லா சித்தாந்திகளுமே அங்கீகரித்து உள்ளார்கள். அதில் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி தத்துவஜானம் என்பது அது எப்படிப்பட்டது, அது எதனாலே விளையக்கூடியது, எப்படி விளையக்கூடியது, அதை கொஞ்சம் விவரித்துள்ளார்கள் நம்முடைய குருவர்கள். அதை கொஞ்சம் வியக்தமா சொல்லுங்க. மணவாள மாமணிகள் ஸ்ரீவஜனமோகன வியாக்கியான ஆரம்ப பிரகரணத்திலே அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்று எழுதி அருள்கிறார். அதாவது தத்துவத்தையும் ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் ஓரோர் ஜீவாத்மாவும் அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்ன அவருடைய வியாக்கியான பங்கு. அறிந்து என்று சொல்லாமல் அறிந்தே என்கிறார் மணவாள மாமன்கள். அந்த அறிந்தே என்கிற ஏகாரத்தாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன, அறிவிருந்தால்தான் உஜ்ஜீவனம், அறிவு இல்லை என்ன உஜ்ஜீவனம் கிடையாது என்பது தெரிகிறது. அந்த அறிந்தேங்கிற ஏகாரத்தை சேர்த்து வியாக்கியான பங்கியாலே அவ்விடத்தில் நம்முடைய பூர்வர்கள்லாம் அற்புதமாக சில நிர்வாகங்களை செய்திருக்கா. 1 நிர்வாகம் உண்டு, 2 நிர்வாகம் உண்டு, 3 நிர்வாகம் உண்டு. அந்த அர்த்தங்களை முதல்ல தெரிவிக்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்திலே யாருக்கு மோட்சம் என்னால் எவனுக்கு ஞான பஞ்சகம் உண்டோ, அதாவது அர்த்தபஞ்சக ஞானம் உண்டோ அவனுக்கு மோட்சம். அப்படி அர்த்தபஞ்சக ஞானம் ஏகதேசம் கூட இல்லாதவனாயிருந்தாலும் அர்த்தபஞ்சக ஞானமுடையவனுடைய சம்பந்தம் இருக்குமானால் அபிமானம் இருக்குமானால் அவன் அபிமானத்தில் இவன் ஒதுங்கி இருப்பனானால் அதுவே காரணமாக இவனுக்கு மோட்சராஜ்யம் உண்டு என்று சம்பிரதாயத்தில் அங்கீகரிச்சிருக்கான். எவனுக்கு ஞானம் உண்டோ அவனுக்கு மோட்சம், எவனுக்கு ஞானம் இல்லையோ ஆனா ஞானவனுடைய அபிமானம் உண்டானதோ
அவனுக்கும் மோக்ஷ ராஜ்யம் உண்டு என்ன சாஸ்திரத்தினுடைய முறை. இது பசுர் மனுஷ பக்ஷிவா ஏக வைஷ்ணவ சம்சயாக தேனைவத்தே பிரயாசியந்தி தத்துஷ்ணோகோ பரமம் பதம். இது ஒரு வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, பசுஹு மனுஷியா பக்ஷிவா. பசுவா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பட்சியா இருந்தாலும் சரி, மூணு எடுத்துருக்கு. நம்முடைய பெரியோர்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் ஆச்சரியமா சொல்லியிருக்கா, முதல்ல பசுன்னு எடுத்தது, மூணாவது பக்ஷின்னு எடுத்தது, நடுவுல மனுஷியான்னு வச்சிருக்கு. மனுஷனுக்கு சாஸ்திராபியாசம் பண்ணுவதற்கு யோக்கியதை உண்டு, இந்த பசுவுக்கோ இந்த பக்ஷிக்கோ சாஸ்திரம் படிப்பதற்கு யோக்கியதையே கிடையாது. சாஸ்திரம் படிப்பதற்கு யோக்கியதை இல்லாத பசு பக்ஷிகளுக்கு நடுவிலே சாஸ்திரம் படிக்க யோக்கியர் படைச்ச மனுஷனையும் சேர்த்திருக்கு இந்த சாஸ்திரம். அதுல இருந்து அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரம் படிக்கிற யோக்கியதை இருக்கவுமா, சாஸ்திரம் படிக்கிற யோக்கியதை இல்லாமல் போகவுமா, ஒரு பரமஸ்ரீ வைஷ்ணவனான பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்குவோமானால் அதுவே காரணமாக நமக்கும் கூட பேருந்த வாழ்ச்சி பெற்றுவிடலாம் என்பதுதான் இவ்வாக்கியத்திலே பரமார்த்தமா சொல்லப்படுது. இந்த காலத்திலே பிதிருக்களாம், அவள்லாம் பிதர்லோகத்தில் இருக்கா. அந்த பிதிருக்களுடைய கோஷ்டியிலே சந்ததியிலே ஸ்ரீ வைஷ்ணவனாய் பாகவதனாய் ஞானியாய் ஆஸ்திக சிகாமணியாய் புள்ள பறக்கல, நாஸ்திகனாவே பறந்து வந்திருக்கான். கடைசியில் ஒரு கால விசேஷத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசரனாக ஒரு குழந்தை பிறந்து விட்டான். உடனே இந்த பிதர்லோகத்தில் இருக்கிறவள்லாம் என்ன பண்றாளாம், ஆஸ்போடயந்தி பிதரஹ பிரிருத்தியந்தி பிதாமகாக வைஷ்ணவோனக்குலே ஜாத்தக சர சந்தாரயிஷ்யதி. நம்முடைய குலத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானமாய் இவன் ஒருவன் பிறந்தானே, இவனுடைய சம்பந்தத்தாலே முற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி, இவனுடைய சம்பந்தத்தாலே பிற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்ச்சி. பனைமரம் இருக்கிறது, ஆலமரம் இருக்கிறது, பனைமரத்தினுடைய நிழலானது இந்த பனைமரத்தின் தலையெல்லாம் விழுமே தவிர மற்றொத்தராலை ஒதுங்க முடியாது. ஆலமரத்தனுடைய நிழலோ சதுரங்க சைன்யத்தோடு சக்கரவர்த்தியானவன் அங்கே வந்து தங்கும்படியான நிழல் கொடுக்கும். அதுபோல எம்பெருமான் நம்பெருமாள் பெரிய பெருமாள் அருளானது நம்மாழ்வார் பெற்றாரே, அது பனை நிழல் போலே அல்ல, ஆல நிழல் போலே. அவர் நிரூபிக்கிறார், கேசவந்தவர் யமர் கீழ் மேல் யமர் ஏழு பிறப்பும் மாசதில் இருபத்து நம்முட வாழ்வு வாய்க்கின்றவா. யமர் கீழ் மேல் யமர் ஏழு பிறப்பும், எனக்கு முன்னாடி ஏழு, எனக்கு பின்னாடி ஏழு, என்னோடு ஏழு, ஆக மூவேழு இருபத்தி ஒன்னு. இல்ல எனக்கு முன்னாடி பத்து, எனக்கு பின்னாடி பத்து, நான் ஒண்ணு தச பூர்வான் தச பரான், நான் ஒண்ணு இருபத்தோர், ஆக இருபத்தோரு தலைமுறை நாங்கள் வாழ்ச்சி பெற்றோம். எம்பெருமானுடைய பரமானுகிரகமானது எங்கள் போல்வாருக்கு ஆலமர நிழல் போலே பலித்தது என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒருவன் பிறப்பனானால் அவன் அபிமானத்தாலே முற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம், பிற்பட்டவர்களுக்கும் வாழ்ச்சியாம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானத்தாலே எல்லோருக்குமே வாழ்ச்சி என்னால் அவ என்ன தெரிகிறது, நமக்கு ஞானம் இல்லாமல் போனாலும், நமக்கு அனுஷ்டானம் இல்லாமல் போனாலும், நமக்கு யோக்கியதை இல்லாமல் போனாலும், ஞானானுஷ்டான பூர்த்தி படைத்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்கி கிடப்போம், ஆனால் அவனுடைய ஞானானுஷ்டானத்தை பத்தியே நம்போல்வாருக்கும் எம்பெருமான் பரமானுகிரகத்தை பொழிவன் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் நிர்ணயிக்கப்பட்ட சாரார்த்தம். திருப்பாவ நடக்கிறது, பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி, திருப்பாவ பன்னியாசம் பண்ணினு முடிக்க போற சரணம் சாத்துவர் ஆக போறது. அன்னி கோஷ்டியாருக்கு நியமனம் செய்தார் ஸ்ரீ பராசர பட்டர். விடிவோரே விஷக்காலத்திலே அத்தியந்தம் விடியற்காலத்தில் எழுந்திருந்து நித்தியப்படி பகவத் சன்னிதானத்திலே ஆண்டாள் அருள் செய்த 30 பாசுரங்களை எல்லோரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்தார் பட்டர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவரங்க பெருநகரத்தில் கோஷ்டியில் ஒருத்தர் எழுந்து கேட்டார், சுவாமின்னு 30 பாசுரம் எங்களால பகவத் சன்னிதானத்தில் விண்ணப்பிக்க முடியாது, எங்களுக்கு அவ்வளவு அவகாசம் கிடையாது. நானும் உடனே நிரூபித்தார் பட்டர், சித்தஞ்சிறு காலை வந்துன்ன சேவித்து ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டையாவது விண்ணப்பிப்பது என்ன. அவன் கேட்டானா, அதுவும் முடியாட்டா என்ன பண்றதுன்னா, அவனுக்கு இல்ல நமக்கா கேட்டான், நமக்கு 1000 காரியம் இருக்கிறபடியாலே அன்னைக்கு அவனுக்கு காரியம் இருக்கான், அவனுக்கு ஒரு காரியம் இல்ல, நமக்கு நீ 16000 காரியம் இருக்கு. பகவத் சன்னிதானத்திலே அடைந்து 30 பாசுரத்தையோ ஒரு பாசுரத்தையோ விண்ணப்பிக்க மாட்டாமல் நமக்கு பல காரியங்கள்லாம் வந்து சேருகிறபடியால் நாமெல்லாம் இப்படி இருக்க போறோம் அன்னைக்கே தெரிஞ்சுட்டா பிறகு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பட்டரை கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரா, 30 விண்ணப்பிக்க வேண்டும்,
முடியாமல் போனால் சித்தஞ்சிறுகாரை ஒருபாட்டாவது விண்ணப்பிப்பது, அதுவும் முடியாமல் போனால் இப்படி ஒன்று நடந்தரே காலக்ஷேமா இத்தியாவது நினைச்சுகிறது. ஆகர்த்தம் என்ன? கோரை தமிழ் ஐயைந்து மைந்தும் அரியார மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோரை தமிழ் ஐயைந்து மைந்தும் அரியார மானிடர், கோரை தமிழ் ஐயைந்து மைந்தும் 30. இந்த 30 பாட்டு யாருக்கு தெரியலையோ அவன் பூமிக்கு பாரம். இது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண. கோரை தமிழ் ஐயைந்து மைந்து 30, அந்த 30 பாட்டு யாருக்கு தெரியலையோ அந்த அரியார மானிடர் அவரை வையம் சுமப்பதும் வம்புன்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். இன்னொரு பெரியவர் ரொம்ப சாரமா வியாக்கியானம் பண்ணார், ஒரு பாட்டும் தெரிய வேண்டாம், 30 பாட்டும் தெரிய வேண்டாம், ஒரு அடியும் தெரிய வேண்டாம், திருவாடிப்பூரத்திலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்து ஒரு 30 பாடி இருக்கான்னாவது தெரிஞ்சுக்கிட்டோம், அது கூட தெரியல என்ன. அவர்கள்லாம் வையம் சுமப்பதும் வம்பு என்று பெரியவர் வியாக்கியானம் பண்ணி காட்டுற. அந்த அல்ப சம்பந்தமாவது ஏற்பட வேண்டாமோ? ஆக அந்த அல்பீபாவத்தோடு கூடிய சம்பந்தமாவது இருக்குமானால் அதிலேருந்து என்ன தாத்பரியார்த்தம்? அதை நிரூபிக்கிறார் பட்டர். கோபிமார்கள்லாம் அனுஷ்டித்தார்கள், அவர்களுக்கு கிருஷ்ணானுகிரகம். ஆண்டாள் நான் அனுகரித்தேன் கோபிமார் பாவனையோடு கூட, எனக்கு கிருஷ்ணானுகிரகம். ஆனா நீங்களெல்லாம் கோபிமார்களைப் போல அனுஷ்டித்தாருமல்லீர், எங்களை என்ன போல அனுகரித்தாருமல்லீர்கள். ஆனா என் பாசுரத்தை அபியாசம் பண்றவன் உங்களுக்கும் கூட செங்கன் திருமுகத்து செல்வ திருமாறால் எங்கும் திருவருள்கத்து இன்புறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்ன, நமக்கும் பேரின்ப வாழ்ச்சி உண்டுன்னு சொல்லி முடிச்சுட்டாள் ஆண்டாள். ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துவிட்டான், கோபிமார்களுக்கு சிறந்த ஞானபக்தி வைராக்கியம் உண்டு, ஆண்டாளுக்கு சிறந்த ஞானபக்தி வைராக்கியம் உண்டு, நம்ம ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, வைராக்கியமும் கிடையாது, இது நம்முடைய நிலை. ஆனா ஒருத்தர் சொன்னார், எனக்கும் ஞானம் உண்டு, எனக்கும் பக்தி உண்டு, எனக்கும் வைராக்கியம் உண்டு. எந்த ஞானம்? மைக்க பத்தின ஞானம் நமக்கு உண்டு. எந்த பக்தி? அபியுத விஷயத்துல அந்தரங்க பக்தி என வைராக்கியம். பகவத் பாகவத் ஆச்சாரிய விஷயத்துல பரிபூர்ண வைராக்கியம். நமக்கும் வைராக்கியம் உண்டு, பகவத் விஷயத்திலே வைராக்கியம், பாகவத விஷயத்துல வைராக்கியம், ஆச்சாரிய விஷயத்துல வைராக்கியம், நமக்கு மைக்க பத்தின அறிவு, நமக்கு வேண்டிய விஷயத்துல பக்தி. ஆக நாமும் ஞான பக்தி வைராக்கியம் உள்ளம் படைத்தவர்கள் தான். ஆனா சாம்பிரதாயிகமாய் ஞானம் என்னால் தத்துவத்திரே விஷயகம், வைராக்கியம் என்னால் சேதனாச்சேதன விஷயகம், பக்தி என்னால் ஈஸ்வர மாத்திர விஷேகம் என்று மணவாள மாமனிகள் தம்முடைய சீவஜனபூகண வியாக்கியானத்திலே ஞானத்துக்கு 3 விஷயம் என்னும், பக்திக்கு 1 விஷயம் என்னும், வைராக்கியத்துக்கு 2 விஷயம் என்னும் அப்படி நிரூபிக்கிறார். அந்த ஞானபக்தி வைராக்கிய பூர்த்தி கோபிமார்களுக்கு சொல்லலாம், ஆண்டாளுக்கு சொல்லலாம், அதில் ஏகதேசம் கூட இல்லாத நம்போல்வாருக்கும் பேரின்ப வாழ்வு கிடைக்குமா என்று பட்டர் இடத்துல ஒருவர் கேட்டார். அவருடனே சமாதானம் சொன்னாராம், நற்கண்ணுக்கிறங்கன் தேனோ தோல் கண்ணுக்கு விறங்குமா போலே. உயிருள்ள கண்ணு குட்டிக்குந்தான் பசுமாடு பாலை சுரக்கிறது, உயிருள்ள இல்லாத தோல் கண்ணுக்குந்தான் பசுமாடு பாலை சுரக்கிறது. நாம் எல்லாம் தோல் கண்ணு, கண்ணன் பாலை சுரப்பனுட்டார் பட்டர். உடனே அவங்க சந்தேகம் வந்தது, சுவாமின்னு நம்ம காலத்துலதான் தோல் கண்ணு உண்டுன்னா ஆண்டாள் காலத்திலையும் தோல் கண்ணா, இல்ல கோபிமார்கள் காலத்திலையும் தோல் கண்ணா, இல்ல பட்டருடைய காலத்துல தோல் கண்ணா, தோல் கண்ணு இப்பொழுது உண்டு அப்பொழுது உண்டோன்னு கேட்டார். இப்பொழுது தோல் கண்ண வச்சிருக்கோம், நமக்கு மாட்டு நடத்துல பால் கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல தோல் கண்ணு அதற்காக அல்ல, பசுமாடு கண்ணுக்குட்டி இழந்து துடிக்கிறதே அதனுடைய துடிப்பு மாறுவதற்காக தங்கள் கருண உள்ளத்தாலே அந்த தோல் கண்ணை இவா சேர்த்து வச்சிருக்கா. அது கண்ணுக்குட்டியான நினைச்சுன்னு அது பாலை சுரக்கிறதே தவிர இவா பாலுக்காக தோல் கண்ணை வைக்கலே. அந்த நற்கண்ணுக்கிறங்கும் தேனு தோல் கண்ணுக்கு இறங்குமா போலே உயிருள்ள கண்ணுக்குட்டி ஆறு ஆண்டாளும் கோபிமாறும். உயிரில்லாத தோல் கண்ணு நம்போல்வார், நமக்கும் பரமானுகிரகம் கிடைக்கும். ஆனா என்ன வேண்டும்? அந்த தோலா இருக்கணும், அந்த தோலா இருக்கணும், அந்த தோலா இருக்கணும். எந்த தோல்? ஆண்டாள் திருப்பாவை தான் நம்போல்வாருக்கு தோல். அந்த திருப்பாவையை போத்தின்னு போயிட்டா நம்ம ஆண்டாளாவே நினைச்சுடுறான் பெருமான், இல்ல கோபிமார்களாகவே நினைச்சுடுறான். ஏதேனும் இப்படிப்பட்ட சம்பந்தத்தாலே பகவான் பேரின்ப வாழ்ச்சி அளிக்கிறான் என்னால் நமக்கு என்ன ஞானமா, நமக்கு என்ன பக்தியா, நமக்கு என்ன வைராக்கியமா? ஆக அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்னால் சில பேருக்கு அறிவு இல்லாமல் போனாலும் கூட உஜ்ஜீவனம் கிடைக்கிறதே என்னத்தாலேன்னு கேட்டார். அது ஒரு வியாக்கியானம், 2 வியாக்கியானம், 3 வியாக்கியானம். ஒரு வியாக்கியானம் ஒரு பெரிய க்ஷேத்திரம், அதில் நிறைய நீரை சேர்த்தான். அந்த க்ஷேத்திரத்திலே நீர் நிரம்புமானால்
பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு நீர் பாய்ச்சாமல் போனாலும் அசல் செய் பொசிந்து காட்டும். அந்த செய்க்கு பக்கத்துல இந்த நிலம் இருக்கிறபடியாலே அது தீர்த்தபூர்ணமான க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல க்ஷேத்திரம், அதுல தீர்த்தம் போசியல். அதுபோல பாகவதோத்தமனுடைய பக்கத்துல எப்போதுமே நாம் இருப்போமானால் அவனுடைய ஞான பக்தி வைராக்கியம் நமக்கு கொஞ்சம் பொசியாதா, அப்படியே ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டினான். இன்னொரு அபிப்பிராயம், இங்கே ஞான பக்தி வைராக்கியம் இப்பொழுது நமக்கு இல்லாமல் போனாலும் கூட பரோபர சாம்ராஜ்யம் ஆயிரக்கால மண்டபத்துக்குள்ளே நுழையிற காலத்தில் எம்பெருமான் நம்மை பிரம்மாலங்காரத்தாலே அலங்கரிக்கிறான். ஞானபக்தி வைராக்கியத்தாலே நம்ம பரிபூர்ணமாக அலங்கரித்துத்தான் அவன் நம்ம அங்கீகரிப்பான். லோகானுபவமா கல்யாணம் உண்டு, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட கல்யாணம், இது சரீரத்துக்கு சரீரத்துக்குண்டான விவாகம். ஆனா பேரின்ப வாழ்வு பரவத்து போராவத்தன் அது ஆத்ம விவாகம்னு சம்பிரதாயம் கூறுகிறது. இந்த லோகத்திலே கொஞ்ச நாளைக்கு இருந்துவிட்டு பரமர சாம்ராஜ்யத்தை முக்தபுருஷன் அடைகிறானே அதுதான் புக்ககத்துக்கு பெண் பிள்ளை நடந்து செல்லுகிறா போலே. கொஞ்ச நாளைக்கு பிறந்தகத்துல இருக்கணும், அப்புறம்தான் புக்ககத்துக்கு போறதுன்னு அனுபவம். ஆனா இப்ப அப்படி சொல்லல, என்னைக்கு புக்ககம் பிறந்த கல்யாணமோ அன்னைக்கே புக்ககம் போகலாம். ஆனா அன்றைய காலத்திலே கொஞ்ச நாளைக்கு பிறந்தகத்துல இருந்து பரிபக்குமான வயசு வந்த காலத்திலே புக்ககத்தை அடையறா போலே, என்னைக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பரமாத்ம சம்பந்தம் நமக்கு உண்டாயிட்டோ அன்னி கல்யாணம். ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த லோகத்துல உயிருள்ள வரையந்த இருக்கிறோம், இது பிறந்தகத்திலே இருக்கிறா போலே. கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய பிராணவியோகம் அடைந்த காலத்தில் பரமபர சாம்ராஜ்யத்தை அடைய போகிறோமே அது புக்ககம் செல்லுகிறா போலே. புக்ககத்துக்கு வந்து சேர்ந்தவாறு பெண் பிள்ளையை மணவாளன் வஸ்திரத்தாலே அலங்கரித்து எப்படி ஆலிங்கனம் பண்ணுகிறானோ அதே போல பரவாசுதேவனான அழகிய மணவாளன் கூட புக்ககத்தை அடையக்கூடிய பெண் பிள்ளையான நம்போல்வாரே ஞானத்தாலே பக்தியாலே வைராக்கியத்தாலே விசேஷமாக அலங்கரித்து பரத அக்ரூர மாருதிகளை பரிஷங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணையும் வஸ்துவான நம்போல்வாரையும் ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ளுகிறான் பெருமான். ஆக பரமபுரத்திலே நமக்கு பேரின்ப வாழ்க்கைக்கு அனுகுணமாய் ஞானபூர்த்தி கிடைக்குமாகையால் ஞானானுகுணமாகவே உஜ்ஜீவனம் என்பதை அங்கே வைத்துக் கொள்ளலாம். இது இரண்டாவது வியாக்கியானம். மூணாவது வியாக்கியானம் தான், நமக்கு ஞான பக்தி வைராக்கியம் இல்லாமல் போனாலும் நாம் எந்த பாகவதோத்தவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கினோமோ அந்த பாகவதோத்தவனுக்கு சிறந்த ஞான பக்தி வைராக்கியம் இருக்கிறபடியா அறப்பார்த்து எம்பெருமான் மோட்சராஜ்யம் கொடுக்கிறான் என்பதை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லா அதிகாரிகளுமே ஏககண்டமாய் ஒருமிடறி செய்து தாங்கள் அனுபவித்துள்ளார்கள் இவ்வர்த்தத்தை. அப்படிப்பட்ட பாகவதோத்தமனுடைய அபிமானம்தான் நம்போல்வாருக்கு சிறந்த பேரின்ப வாழ்ச்சிக்கு உறுதுணையாயிருப்பதென்பதை ஒருவாறு நாம் புரிந்து கொள்ளலாம். மணவாள மாமுனிகள் சம்பந்தமே நம்போல்வாருக்கு வாழ்ச்சிக்கு அனுகுணமான விஷயம் என்பதை இனி விளக்கமாக இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த ஞானம் அது உண்டானால்தான் மோட்சம். அந்த ஞானம் உண்டாவதற்கு இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கான் பெருமான், இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கானும் பெருமான், இப்படி ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கானும் பெருமான். எல்லா பிரமாணங்களும் பகவான் கொடுத்த பிரமாணம் தான். மானம் பிரதீபம் இவ காருணிகோ ததாதி. பரம காருண்யம் படைத்தவன் உள்ளம் படைத்தவனா ஒருவன், ஒரே இருட்டா இருக்கே, நல்லது தெரியலே கெட்டது தெரியலே, எது தியாஜ்யம் எது உபாதேயம், எதை கொள்ளுவது எதை தள்ளுவது, இந்த விவேகம் இல்லாமல் துடிக்கிறான் ஒருவன், அவன் இருட்டு. அந்த இருட்டு அகல நல்லது தீயது விவேகித்து அறிய அவனுக்கு காருணிகனான ஒருவன் உயர்ந்த விளக்கு கொடுக்கிறானே உதாரணம். அதே போல எம்பெருமான் காருணிகனான சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாக்களான அறிவில்லாத மனுஷர்கள் இவர்கள் நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்காக மறையாய் விரிந்தா துளக்கமில் விளக்கில் கொளுத்தினா பிரதீபமான கலகளை நீர்மையினால் அருள் செய்தான் காருணிகனான சர்வேஸ்வரன். ஆனால் இந்த விளக்கு கொடுக்கிறவன் நல்லெண்ணத்தோடு கொடுக்கறான், அதை வச்சுன்னு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறவாளும் இருக்கா, நல்லதை பத்தி கெட்டதை விடுறவாளும் இருக்கா. அது விட்டில் பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு, அது வந்து விளக்கில் விழுந்து உயிரம் மாய்த்துக் கொள்ளவும் கொள்ளுகிறது. ஆனா விட்டில் பூச்சி உயிரமாய்த்துக் கொள்வதற்காக விளக்கேத்தி வைக்கல, நல்லது கெட்டது தெரியறதுக்காகத்தான் விளக்கேத்தி வைக்கிறா. அதுபோல ஆஸ்திகர்களான பெரியோர்கள் இந்த உத்தமமான மூலப்பிரமாணத்தை கொண்டு சரசத் விவேகத்தை அடைந்து சத்தான விஷயத்தை கொண்டு கெட்டான விஷயத்தை தியாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாய் பெரியோர்கள்லாம் பல பேர் இருக்கா.
ஆனா சில நீசர்கள்லாம் அந்த பிரமாணத்தையே கொண்டு அதுல குச்சிரவாரத்தை செய்து அபார்த்த பரிகல்பனம் பண்ணி சித்தாந்தத்தை அழித்து தாங்களும் கெட்டு பிறருக்கும் கெடுதி உண்டாக்கும் தன்மையாக பல பேர் அமைந்துள்ளார்கள். இவர்களுக்காக சாஸ்திரம் அமையவில்லை. அந்த சாஸ்திரமானது நல்லதும் தீயதும் அறிவதற்காக பெரியோரான எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட சிறந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் நேராகவும் பகவான் கொடுத்திருக்கிறான், அது அத்வாரகமாக. சில பேர் மூலமாகவும் பகவான் கொடுத்திருக்கிறான், சத்வாரகமாக. அப்படி அத்வாரகமாகவோ சத்வாரகமாகவோ அவன் கொடுத்துள்ள சாஸ்திரங்களை ஒருவாறு நாம் நான்கு பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். அதுல முதல் பாகம் வேத வேதாந்தங்கள், இரண்டாவது பாகம் இதிகாச புராணங்கள், மூன்றாவது பாகம் ரகசியத்ரயம், நான்காவது பாகம் ஆழ்வார்கள் அருளி செயல். வேதத்தை கொண்டும் இல்லே இதிகாச புராணங்களைக் கொண்டும் இல்லே ரகசிய பிரயத்தைக் கொண்டும் இல்லே திராவிட வேத வேதாந்த ததங்கங்களான மூன்றையும் கொண்டும் நாம் ஒருவாறு அர்த்த ஞானத்தை பெறலாம். ஆனா அர்த்த ஞானத்துக்கு அனுகுணமாய் நான்கு பிரமாணங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட வேதமோ ஸ்மிருதி இதிகாச புராணங்களோ ரகசிய பிரயமோ நம்போல்வாருக்கு பிரயோஜனத்திலே பட்டுவசிக்காமல் போயிட்டு ஆழ்வார்கள் அருளி செயலே நம்போல்வாருக்கு பரம பிரமாணமாக அமையப் பெற்றோம். அதை நிரூபிக்கிற உயர்ந்த மகாச்சாரியர் தான் சுவாமி மணவாளமாமுனிகள் என்பது வியக்தமாக இனி நாம் அனுபவிக்கலாம். வேத வேதாந்தங்கள் என்பது கரகட்டா காவேரி. அந்த வேதம் என்பது எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியறது? அந்த வேதத்துக்கு ஏதேன் அந்தம் உண்டா என்று கேட்டால் அனந்தாவை வேதாக வேதமே சொல்கிறது. வேதத்துக்கு முடிவென்பது கிடையவே கிடையாது. அந்த முடிவில்லாத சாஸ்திரத்தை கொண்டு நாம் அர்த்த ஞானத்தை பெற முடியுமா என்ன? அது முடிவில்லாமல் போறபடியாலும் அது மட்டுமில்லை, சம்ஸ்கிருத பாஷாமயமா இருக்கிறபடியாலும் அது மட்டுமில்லை, பிரௌட பாஷையா இருக்கிறபடியாலும். சம்ஸ்கிருதமே கடினமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிராமணா சகான் இருக்கும், பிராமணாகான்னு இதுல சொன்னா அது பிராமணா சகா தேவா சகா பத்ரம் கர்ணேபிஹி கர்ணைஹின்னு சொல்லணும். கர்ணேபிஹிங்கிறது அது என்ன பாக்கியம்னா அது வேற பாஷை, அது வேறன்னு சொல்ற பாஷையே தவிர அது என்ன பாஷை நாம் விசாரிக்க முடியாது. அது மூல பிரமாணம், நிரபேட்ச பிரமாணம், சொத பிரமாணம், ஆதிம பிரமாணம். அது எப்படி சொல்லித்தோ அப்படித்தான் நாம் அர்த்தோபன்யாசம் பண்ண வேண்டுமே தவிர அதுல விசாரிப்பதற்கே ஒரு யோக்கியதையும் கிடையாது, எந்த அதிகாரிக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த வேதம் பாஷை சம்ஸ்கிருதம், அதுவும் பிரௌட பாஷை. அதுக்கு எத்தனையோ நியாய சஞ்சாரங்கள்லாம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலே ஆனந்தியங்கிற குத்தத்தின்பால் பட்டது வேதம். அதை கொண்டு அர்த்த ஞானம் அறிவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. நம்போல்வார் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்ய ஆரம்பித்தார். அவருக்கே சந்தேகம் கொடுத்து நாமனத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்றது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். ஏற்கனவே போதாயனங்கிற மகர்ஷி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணலையா? இல்ல, மத்தும் உண்டான டங்காதிகள்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணலையா? போதாயன மகர்ஷியும் வியாக்கியானம் பண்ணிருக்காரே, மத்த பெரியோர்களும் வியாக்கியானம் பண்ணிருக்காளே, நாம எனக்கு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண வந்தோம் என்ன அவருக்கே விசாரம். அவருக்கு விசாரமும் இல்ல, அவர் காலத்துல யாரானு கேட்டாலும் வரும், சுவாமி நீ இருக்கிற கிரந்தம் படிக்கிறதே இங்க போது போறல, இன்னும் தேவள் வேற ஒரு கிரந்தம் சாதிக்கிறது என்ன, இது ஆறு படிக்க போறான்னு யாரானு கேட்டாலும் வரும். முதல் வாக்கியமாக எழுதுகிறார் சுவாமி எம்பெருமானார், பகவத் போதாயனுக்கு தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தியும் பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சிபுகு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே. இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்ப வாக்கியம். முன்னாடி மங்கள ஸ்லோகம், ஆரம்ப வாக்கியம் இந்த வாக்கியம் தான். அங்க என்ன அழகா வித்தியாசம் இருக்காரு எம்பெருமானார், பகவத் போதாயனுக்கு தாம் விஸ்தீர்ணாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சிபுகு. இந்த பிரம்மசூத்திர விருத்தி கிரந்தம் எழுதியிருக்காரே போதாயனர், ரொம்ப பெருசு, அதிவிஸ்தரம் அதிவிஸ்தரம். ஆனால் மத்தாச்சாரியாலாம் எழுதியிருக்காளே அதிசங்கிரகம் அதிசங்கிரகம். விருத்தி கிரந்தமோ அதிவிஸ்தரம், மத்த கிரந்தங்களோ அதிசங்கிரகம். ஆகையாலேதான் நான் ஸ்ரீபாஷ்யம் எழுதுறேன் நான் எம்பெருமானார். இதன் அதிவிஸ்தரமாயிருந்தால் என்ன, அதிசங்கிரகமாயிருந்தால் என்ன, அதை கொண்டே நாம் புரிஞ்சுட்டா என்னன்னு சில பேர் கேட்டா. சுதப்பிரகாசிகாச்சாரியர் அற்புதமான விஷய விநியாசம் பண்றார், அதிவிஸ்தரமாயிருந்தா ஆயுசு நிறைய இருந்தா தான் படிக்க முடியும், அதிசங்கிரகமாயிருந்தா
புத்தி சூக்ஷமா இருந்தா தான் படிக்க முடியும். உங்களுக்கு ரெண்டும் இல்லையே, அதனால்தான் சீபாஷ்யம் பண்றேன். இதான் எம்பெருமானாருடைய வியாக்கியம். இல்ல, ஆயுஷாவது நிறைய இருக்கணும், புத்தியாவது சூக்ஷமா இருக்கணும். ஆயுஷ் நிறைய இருந்தா அதிவிஸ்தர கிரந்தத்தை கொண்டே புரிந்து நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். அதி சங்கிரக கிரந்தத்தை அனுபவிக்கணும்னா ஆயுஷ் குறைச்சலா இருந்தாலும் பாதகம் இல்ல, புத்தி பரமசூக்ஷமா இருக்கணுமே. அத்தோடு கூட புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் ஆயுஷ் குறைச்சலா இருந்தாலும் அடுத்தா போல சுதப்பிரகாசிகளை வியாக்கியாரம் பண்ணிருக்கார். அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும், அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும். ஆயுஷ் குறைச்சலா இருந்தாலும் புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் அடிக்கடி கிரந்தத்துல பரிச்சயம் பண்ணிக்கொண்டே இருந்தா ஒரு வாரம் அர்த்தம் புரியும். உங்களுக்கு அந்த கிரந்த பரிச்சயமும் குறைச்சல், ஆயுஷும் குறைச்சல், புத்தி ஸ்தூலமாயும் இருக்கிறது. உங்கள் போல்வாருக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்ரீபாஷ்யம் பண்ணுகிறேன் என எம்பெருமானாருடைய திருவுள்ள கருத்தை விவரணம் பண்ணுகிறார் சுவாமி சுதப்பிரகாசிகா பட்டர். அதே போல அதிவிவரணமாய் இருக்கிறபடியாலே வேத வேதாந்தங்களை கொண்டு நாம் அர்த்த ஞானம் பெறுவது முடியாத காரியம். ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் பா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசா. 1 8 அக்ஷரம், 1 25 அக்ஷரம், 1 32 அக்ஷரம், 32 8 40, 40 25 65 அக்ஷரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய சம்பிரதாயார்த்தம் அத்தனையா 8 திருவட்சரமான மூலமந்திரம் என்ன, 25 திருவட்சரமான துவயம் என்கிற மகாமந்திரம் மந்திர ரத்னம் என்ன, 32 திருவட்சரமான சரமஸ்லோகம் என்ன, ஆக 65 அக்ஷரம். இந்த 65 அக்ஷரத்துக்குள்ள அத்தனை அர்த்தங்களையும் பகவான் சொல்லிட்டான். 1 பத்ரிகாஷ்டமத்துல சொல்றான், 1 ஸ்ரீவிஷ்ணுலோகத்துல சொன்னான், 1 குருக்ஷேத்திரத்துல சொன்னான், ஒரு இடத்துல நரன் சிஷ்யனாக வந்தான், ஒரு இடத்துல பிராட்டி சிஷ்யஸ்தானத்துல வந்தான், ஒரு இடத்துல அர்ஜுன சிஷ்யஸ்தானத்துல வந்தான். 1 பத்ரிகாஷ்டமம் அங்கே மூலமந்திரம் நரனுக்கு எம்பெருமான் சொன்னது, 1 ஸ்ரீவிஷ்ணுலோகம் அங்க எம்பெருமான் பிராட்டிக்கு துவயத்தை சொன்னான், 1 குருக்ஷேத்திரம் அங்கே திருத்தேர்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு சரம ஸ்லோகத்தை எம்பெருமான் சொன்னான். ஸ்தலத்திரையும் சொல்லுகிறார்கள், ரகசியத்திரையும் சொல்லுகிறார்கள், அதிகாரித்திரையும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் சொல்ற ஆச்சாரியன் ஒருவனே, ஆச்சாரியம் மொத்தம்தான், கேக்கிறவா 3 பேர், இடம் 3, ஸ்தலம் 3, ரகசியம் 3 தவிர சொல்ற எம்பெருமான் ஒருவன் தான் ஆச்சாரியன். ஆக 65 திருநட்சத்திர அக்ஷரங்களுக்குள்ளே அத்தனை அர்த்தங்களை எம்பெருமான் புகுத்தினானே, அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுமான்னா அது முடிந்து கொள்ளவே முடியாது. ஆக அதிசங்கிரகமானாலும் துரவபோதமாகிறது, அது விஸ்தரமானாலும் அர்த்த ஞானம் ஏற்படலே. ஆனா ஸ்மிருதிகளோ இதிகாசங்களோ புராணங்களோ மகர்ஷிகள் மூலமாக எம்பெருமான் வெளியிட்டிருக்கிறானே, அது அதிசங்கிரகமாம அமையல்ல, அது விஸ்தரமாய் அமையல்ல, அதை கொண்டு நாம் அர்த்த ஞானம் சம்பாதித்துக் கொள்ளலாமே. மணவாளமானவர்கள் வியாக்கியானம் பண்ணார், அது கூளமும் பலாப்பிஷினும் போலே, அது கூளமும் பலாப்பிஷினும் போலே. ஏற்கனவே குப்பையா இருக்க பலாப்பிசினையும் கூட சேர்த்து வச்சா அது எப்படி இருக்கும், பிசிறு கிடக்கும். அது எது நல்லது எது கெட்டது, எது சாரம் எது அசாரம், எது தியாஜ்யம் எது உபாதேயம், ஒண்ணும் முடியல. சத்து முன்னாடி தெரிவித்தார்கள், சாத்விகமான புராணம், ராஜசமான புராணம், தாமசமான புராணம், எது சாத்விகம் எது ராஜசம் எது தாமசம், எது எந்தெந்த குணோன்மேஷ காலத்திலே சொல்லப்பட்டது, பிரம்மாவுக்கு எந்த குணத்தினுடைய உன்மேஷ காலத்தில் எந்த புராணத்தை செய்தார், எதை கொள்ளுவது எதை தள்ளுவது என்பது இன்னும் பெரியவர்கள்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறபடியால் அதை கொண்டு நாமெல்லாம் அர்த்த ஞானம் சம்பாதிப்பது என்னால் அது நடவாத காரியம். வேதங்களுக்கு ஆனந்தம்னு குத்தம், அதுபோல ரகசியத்ரயத்துக்கு அது சங்கிரகத்தம்ங்கிற குத்தம், இந்த இதிகாச புராணங்களுக்கு சாராசார மிஸ்ரிதத்துவங்கிற குத்தம், இந்த மாதிரி குத்தங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் 4000 கணக்காயிருக்கிறபடியால் அது சங்கிரகமன்னிக்கே அது விஸ்தரமன்னிக்கே பரமசாரதோமான அர்த்தத்தை தெள்ள தெளிய அமுதனா தெரிவிக்கிற பித்திக்கும் திருவாய் முழுவதலான கிரந்தமா இருக்கிறபடியாலே அந்த கிரந்தத்தை கொண்டுதான் நாம் அர்த்த ஞானத்தை சம்பாதிக்கலாம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அந்த கிரந்தத்தினுடைய பிரச்சாரத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்துக் கொண்டாரே, அதுதான் மாமுனிகளுடைய வைபவமாக நம்முடைய முன்னோர்கள்லாம் சித்தாந்தப்படுத்தியிருக்க. உலலோகன் ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன், தனியனுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் புள்ளலோகம் ஜீயர். அத்புதமான வியாக்கியானம், அதுல ஒரு சாரார்த்தம் காட்டியிருக்கார். எம்பெருமானாரும் அதுபோல மணவாள மாமுனிகளும் ஒரே திருவனந்தாழ்வானுடைய 2 அம்சமான அவதாரங்கள். சேஷஸ்ரீமான் நிகம மகுடி உபரக்ஷா பிரவர்த்தக,
ஸ்ரீமத் ராமாவரதமுனிதாம் சௌம்யஜா மாதிருதாஞ்ச விந்தன். ஒரே திருவனந்தாழ்வான் எம்பெருமானாராகவும் சுவாமி மணவாளமாமுனிகளாகவும் ஒரே திருவனந்தாழ்வான் இரண்டு திருவவதாரங்களை செய்தார்கள் என்று நிரூபிக்கிறார் பெரியவர். அதுக்கு புள்ளதோமஞ்சீர் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார், ஒரே மகாச்சாரியனான திருவனந்தாழ்வான் இரண்டு உருவத்தை கொண்டாரே எங்கே என்றார். ஒருவர் வடநாட்டிலே அவதரித்தார், புத்தர் தென்னாட்டிலே அவதரித்தார். மணவாள வாமுனிகள் தென்னாட்டிலே அவதரித்தார், அதுபோல உத்தமரான எம்பெருமானார் வடநாட்டிலே அவதரித்தார். இது வியாக்கியானம். உடனே அவருக்கே சந்தேகம் கொடுத்து, தென்னாடு வடநாடுன்னு சொல்றாரே, தென்னாடு தானே ரெண்டுமே, ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடு தான், ஆழ்வார் திருநகரியும் தென்னாடு தான், மணவாள மாமன்கள் அவதரித்த ஆழ்வார் திருநகரியும் தென்னாடு, எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடு, ஒன்னு தென்னாடு ஒன்னு வடநாடு என்று சுவாமி சாதிக்கிறதே என்னமான்னு கேட்டார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார், தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று திக்கெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. வேதாந்த சித்தாந்தத்திலே திக்கு என்கிற தத்துவத்தை தனியாக அங்கீகரித்தோம் அல்லோ. இது மற்ற சம்பிரதாயத்தில் நையாயிக்கால் அங்கீகரிச்ச ஒரு திக்குன்னு பதார்த்தமே தவிர, நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் திக்குன்னு தனியான தத்துவம் கிடையாது. ஆனா என்ன, இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்குன்னு சொல்றாளே, எது தெற்கு எது வடக்குன்னா, தெற்கே இருக்கிறவாளுக்கு இது வடக்கு, வடக்கு இருக்கிறவாளுக்கு இது தெற்கு, கிழக்கு இருக்கிறவாளுக்கு இது மேற்கு, மேற்கு இருக்கிறவாளுக்கு கிழக்கு, எது கிழக்கு எது தெற்குன்னா, அந்த இடத்துக்கு தான் கிழக்கு தெற்குன்னு பேரே தவிர, அந்த இடத்துக்கு மேற்பட கிழக்கும் கிடையாது தெற்கும் கிடையாது வடக்கும் கிடையாது மேற்கும் கிடையாது என்ன நம்முடைய சம்பிரதாயம். ஆனா என்னன்னா, தெற்கு வடக்குன்னு சொல்றமே என்னத்தால என்ன, ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு தெற்கு அதுக்கு வடக்கு அதுக்கு கிழக்கு அதுக்கு மேற்குன்னு சொல்லணும். அதுபோல நமக்கெல்லாம் இது குறியான ஸ்தானம் என்னால், சீரார் திருவங்கடமே திருக்கோவலூரே முதல் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மனுசிருத்தான் வெள்ளறையே வெக்காவே, பேராலி தங்கால் நரையூர் திருப்புலியூர், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர்ப்புகளும் வதரி வடமதுரை. திருவங்கடம் ஆரம்பித்தார், பாரோர்ப்புகளும் வதரி வடமதுரை என்கிறார் திருவங்க மன்னன். நடுவில் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு பாசுரத்தை வைத்திருக்கிறார். எல்லா திருப்பதிகளும் ஆறாம ஸ்தானத்திலே. அரங்கம் என்பது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ராஜதானி ஸ்தானத்திலே சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொண்டிருக்கார். ஆண்டாள் பாசுரம் அதுக்கு பெரிய வியாச்சியான உள்ள வியாக்கியானம், அதை மட்டும் சொல்லுகிறேன். தெள்ளியாறு பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. கூடல் தெய்வத்தை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். கூடல் அழைப்பது என்ன, அது ஸ்திரீகள் பண்ணக்கூடிய காரியம் அது. அந்த கூடல் தெய்வத்தை பிரார்த்தித்து, தெய்வமே அந்த திருமாலின் சோழமலை மணாளன் அழகிய சுந்தர தோடையான் அந்த எம்பெருமான் என்ன கைப்பிடிக்க வேண்டும், அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் திருப்பாதத்தை வருடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், ஏ தெய்வமே நீ கூட்டி வைக்க வேண்டும் என்று கூடல் தெய்வத்தின் காலிலே விழுந்து பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். அதுல பாசுரம், தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலினும் சோலை மணாளனார், பள்ளி கொள்ளுமிடம் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. வள்ளல் மாலினும் சோலை மணாளனார், திருமாலினும் சோழவல எம்பெருமான் சுந்தரத்தோடையான், அவன் பள்ளி கொள்ளுமிடம் அவன் பள்ளி கொள்ளுமிடம். ஆண்டாள் பாசுரம் பெரியவாச்சார்பில் ஐக்கியம் பண்ணார். இந்த பாசுரத்துல எந்த திருப்பதிக்கு மங்களாசாசனம் கேட்டார், திருமாலிரும் சோழவனையும் நிலான்னு சொல்லுவார். அவர் ஏக்கியார் பண்ணார், அந்த எம்பெருமான் பள்ளி கொள்ளுமிடம் திருவரங்கம் பெரிய கோயில், திருமாலிரும் சோழவல எம்பெருமான் பள்ளி கொள்ளுமிடம் திருவரங்கம் பெரிய கோயில். பள்ளி கொள்ளுமிடம் என்னால் திருவரங்கம் பெரியவாச்சார் ஏன்னு கேட்டார். எல்லா திவ்யரேச தெம்பெருமான்களும் பகல் வேளையில அப்படியே சஞ்சாரம் பண்றாவளே, அவனவன் கடைசியில தம் வீட்டுல வந்து படுக்கையில தானே படுக்கிறான். அதுபோல எல்லா திருப்பதி எம்பெருமான்களை ராத்திரியில சயனிப்பது திருவரங்கத்துல என்று சொல்லிட்டான். ஆனா கதவை சாப்பிட்டு மறுபடியும் திறந்து பார்க்க வேண்டாம், எல்லா பெருமாள் அங்கதான் போடுறான். யாரு கதை பீகமுத்திரை வச்சாலும் கூட, எந்த திருவல்லிக்கேணியானாலும் சரி,
திருக்கோவலூரானாலும் சரி, திருவகேந்திரபுரமானாலும் சரி, திருக்கடன் மலையானாலும் சரி, திருக்கண்ணபுரமானாலும் சரி, திருவேங்கடமானாலும் சரி, திருமோகூரானாலும் சரி, திருமாலினிஞ்சோலமலையானாலும் சரி, எந்த திவ்யதேசத்திலே உற்சவம் முடிந்து பீகமுத்திர வச்சுட்டாலும் அந்தந்த திருப்பதி எம்பெருமான்கள் அவ படுத்துகிறது எங்கேன்னு கேட்டா அவ ஸ்ரீரங்கத்துல திறந்து பார்க்க வேண்டாம். பாசுரத்துல சொல்லுகிறத சொல்றேன், பாசுரத்துல அப்படித்தான் சொல்லியிருக்கார். அந்த எம்பெருமான்கள் பள்ளி கொள்ளும் இடம் எது என்றால் திருவரங்கம். அதுதான் சஸ்தானமே தவிர எல்லாம்படி பகலோலம் இருக்கிறா போலே, அப்படியே ஒரு தோட்டத்தில் இருக்கா போலே. திருவரங்கத்திலே எம்பெருமான் ஓரோரு உற்சவத்துக்கு 10 மைல் எழுந்தருள்கிறார், 8 மைல் எழுந்தருள்கிறார், 2 மைல் எழுந்தருள்கிறார். ராத்திரி அர்த்தஜாமம் திரு அரவண பிரசாரம் அமர் செய்ய சன்னிதிக்குள்ளதான வந்து சேர்றார். அதுபோல எல்லா திருப்பதிகளும் ஆறாமங்கள், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று திருவரங்கம் தான் வேற்பத்தான திருவரங்கம். இல்லாம போனா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில இது எல்லாரும் சொல்லிருக்காளே, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தய, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தய. ஸ்ரீரங்க ஸ்ரீ நன்னார்கணம், ஸ்ரீரங்க ஸ்ரீ நன்னார்கணம் பல்லாண்டு பாடுறாள். இது வர யாரான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆழ்வார்க்கு நகனி நன்னார்கணம், திருக்கண்ணபுரம் நன்னார்கணம், திருவங்கடம் நன்னார்கணம், திருவல்லிக்கேணி நன்னார்கணம், ஒத்தரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றது கிடையாது. எல்லாரும் ஸ்ரீரங்க ஸ்ரீ நன்னார்கணம் ஏன் சொல்ற? அது சம்பிரதாயத்தில் சொல்லுவா, வேரிலே ஜலம் சேர்த்தால் செடி வாழ், செடி மேல ஜலம் சேர்த்து வேரிலே வாட்டம் ஏற்படுமானால் அந்த செடி வாழ்வதற்கு பிரயோஜனமே கிடையாது. ஆக இத்தனை திருப்பதிகளை செடி போலே, அது வேற்பத்தானது எதுன்னா திருவரங்கம் என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த திருவரங்கம் தான் வேறாம். அந்த திருவரங்கத்துக்கு வடக்கு ஸ்ரீபெரும்புதூர், அந்த திருவரங்கத்துக்கு தெற்கு ஆழ்வார் திருநகரி. இவர் வடநாட்டில் அவதரிச்சார், சம்ஸ்கிருதமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் தென்னாட்டில் அவதரிச்சார், தமிழையே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்று புலலோக ஜீயர் தம்முடைய தனியன் வியாக்கியானத்தை சாரமாக நிரூபிக்கிறார். தென்னாடு ஆழ்வார் திருநகரி, வடநாடு ஸ்ரீபெரும்புதூர், திருவரங்கத்துக்கு தென்னாடு, திருவரங்கத்துக்கு வடநாடு. அந்த ரெண்டு திருப்பதிகளிலே ரெண்டு மகாச்சாரியால் அவதரித்து சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் நன்னாக பரிரட்சணம் பண்ணி கொடுக்கும் தசாவிசேஷத்தில் நமக்கு அமைந்திருக்கிற ஆச்சாரியர்கள் இரண்டு பெரியோர்கள், ஒருவர் எம்பெருமானார், ஒருவர் மணவாள மாமுனிகள். ஆனால் இதுக்கு முதல் முன்னமே வளர்த்தவர்கள்லாம் இருக்கா, அவ 3-4 பேரை நாம் அவசியம் அனுபவிக்க வேண்டும். முதல்ல இந்த திராவிட வேதத்தை பிரகாசப்படுத்தின பெரியவர் ஆறு, அவர்தான் வேதம் தமிழ் செய்த மாறன். அதை நன்றாக ரட்சித்துக் கொடுத்தவராறு சிவன் நாதமுனிகள். அதை மிக மிக நன்றாக வளர்த்தவராறு சுவாமி ஆளவந்தார். அவரவிட நன்றாக வளர்த்தவராறு சுவாமி எம்பெருமானார். அதுக்குன்னே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகாச்சாரியர் ஆறுன்னா அவர் மணவாள மாமன்கள் ஒருவர் தான் என்பதை நாம் நன்றாக அனுபவிக்கலாம். நம்மாழ்வார் என்ன பண்ணார், அவர் வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார். அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினான்னு சரித்திரமே தவிர என்னைக்கான ஒரு நாளைக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணியிருப்பான்னா அப்படி ஒண்ணு உபன்யாசம் பண்ணதாக நமக்கு தெரியல. மேல மேல பாசுரம் பாண்டே போறான். அவன் 300 சொன்னான், ஆழ்வார் 500 சொன்னான். மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி உள்ளப்பெற்றேன். இது நம்மாழ்வார் பாசுரம். மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி உள்ளப்பெற்றேன். ஏத்தி என்ன? வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணினான். உள்ள பெத்தேனா மனசாலே நினைக்க பெத்தேன் அர்த்தம். வாயாலே சொன்னேன், மனசாலே நினைத்தேன். நம்மாழ்வார் பாசுரம். மொய்ய சொல்லால் இசமாலர்கள் ஏத்தி வாயாலே பாடி உள்ள பெத்தேன், மனசாலே நினைக்க பெத்தேன். வீட்டுல ஆச்சரியமா நம்மள கேள்வி கண்டார், மனசால நினைச்சு வாயால சொல்றதா, வாயால சொல்லுட்டு அப்புறம் மனசால நினைக்கிறதோ? ஏத்தி மனசாத்தியாயத்தி தத் வாஜாவதி, எதை மனசால நினைக்கிறோமோ அப்புறம்தானே வாய் வார்த்தை, எதையாமலே வாய் வார்த்தை வருமோ? வாய் வார்த்தைக்கு அப்புறம் நினைவா, நினைவுக்கு அப்புறம் வாய் வார்த்தையா? பாட்டு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் சரியா இருக்கும்னா உள்ளி ஏத்த பெத்தேன்னு சொல்லணுமே தவிர ஏத்தி உள்ள பெத்தேன்கிறாரு ஆழ்வார். ஏத்துவது முன்னா உள்ளுவது முன்னா என்று விசாரித்தார் நம்பள். கைக்கார் பண்ணார், ஆழ்வார் சொல்லுக்கு அப்புறம் தான் ஆழ்வார் நினைச்சாருடன். ஐயோ ஆழ்வார் சொல்லுக்கு யார் நினைச்சான்? அவன் நினைச்சான். இவர் நினைச்சு பாடுறார் ஆழ்வார். ஆழ்வார் சொல்லுக்கு ஆழ்வார் நினைவு காரணம் அல்ல, ஆழ்வார் சொல்லுக்கு எம்பெருமான் நினைவு காரணம் என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அவன் நினைச்சான், அவன் முன்னூறு சொன்னான், ஆழ்வார் பின்னூறு சொன்னார். தன்னுடைய சப்தத்துக்கு அப்புறம்தான் தானே விஷயம் தெரிஞ்சுக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆக சொல்லுக்கு அப்புறம் ஆழ்வார் நினைவு, ஆனா ஆழ்வாருடைய சொல்லுக்கு நினைவு பகவானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். பாட்டினால்
என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே. திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் இருப்பது ஆழ்வார் பாசுரம் பாடிவிட்டு அப்புறம்தான் இருந்தமையே காட்டினான் தெரிஞ்சண்டாரான் திருமங்கை ஆழ்வார். பாட்டு முன்னே நினைவு பின்னே அவர்களுக்கு. இதனால என்ன, அவன் எப்படி பாடுறானோ அப்படித்தான் ஆழ்வார் பாசுரம் பாடுவர். ஆக ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு மூலபூதமாயிருப்பது எம்பெருமானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த நம்மாழ்வார் ஏதோடையும் பாடுறாரே தவிர அவர் இந்த அர்த்தங்கள் எடுத்து விவரணமா தெரிவித்தாரா என்ன? வேதத்தை சாட்சாத்கரித்து வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் நம்மாழ்வார். அவ்வளவுதான். பாமர மூலகன்னு ஒரு திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் நடத்தின்றார் ஒரு பெரியவர். நேற்று வரை காலக்ஷேபம் நடந்தது, நாளிலிருந்து காலக்ஷேபம் நடக்க போறது. இன்னைக்கு பாமர மூலக திருவாய்மொழி உபன்யாசம் நடத்தணும். அண்ண மகாச்சாரியர் கோஷ்டியார பார்த்தாராம், தவர்களே இன்னைக்கு என்னால உபன்யாசம் பண்ண முடியாது, இந்த பாமர மூலக திருவாய்மொழி 10 பாசுரத்தை எல்லாருமா சேவிங்கோ எழுந்தது போடுங்கோ, இன்னைக்கு என்னால உபன்யாசம் பண்ண முடியாதுட்டார் இந்த பெரியவர். கோஷ்டியார் கேட்டலாம், என்ன சுவாமி நேற்று வெள்ளி உபன்யாசம் நடத்திருக்கு, நாளிலிருந்து சுவாமி சாதிக்க போறது, இந்த பாமர மூலக திருவாய்மொழி மட்டும் ஏன் சுவாமி சாதிக்க மாட்டேங்கிறது? தேவனுக்கு அர்த்தம் தெரியாதா? எல்லாமறிந்தவரான தேவரையும் இப்படி சாதிக்கலாமா? சிஷ்யால் கேட்டார். அதுக்கு அவர் தெரிவித்தாராம், ஆழ்வாருக்கு இந்த திருவாய்மொழியிலே அவ்வளவு ஆர்த்தி, அவ்வளவு ஆர்த்தி, அந்த ஆர்த்தியில ஏகதேசம் கூட எனக்கு கிடையாது, நான் எப்படி இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுவேன்? நம்மாழ்வாருக்குண்டான ஆர்த்தியிலே ஏகதேசம் கூட இல்லார் என்போல்வார் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண முடியுமா? ஆகையால என்னால சொல்ல முடியாது, அர்த்தோபன்யாசம் கிடையாது, பாசுரத்தை செய்வீங்க ஒன்னு. கோஷ்டியார் விடாப்படியா கட்டலாம், ஆழ்வாருக்குண்டான ஆர்த்தி தேவரீருக்கு வந்துட்டா இந்த திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணுவீரா கேட்டான். அப்ப அவர் சொன்னாராம், ஆழ்வாருக்குண்டான ஆர்த்தி உண்மையானுக்கு வந்துட்டா அந்த ஆழ்வாரை போல அழுவேனே தவிர என்னால உபன்யாசம் பண்ண முடியாது. என்ன உபன்யாசம் பண்ண முடியும்? அழுதுன்னு தவிர நான் உபன்யாசம் பண்ண என்னமா முடியும்? ஆழ்வார் உபன்யாசம் பண்ணாரா? அழுதார் 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 அவ்வளவுதான் பாசுரமே தவிர அதுக்கப்புறம் ஒண்ணும் சொன்னதாகவே தெரியல. ஆனா அவர் பாசுரம் எல்லாம் அழற பாசுரம், கடைசியில என்ன பாசுரம் பாடி முடிக்கிறார்? நான் அழுது அழுது பாடினேனே, நீங்க பாடினா இன்பம் பெறலாம், எங்கனே சொல்லணும் இன்பம் பயக்குமே தெரிவித்தார்களே, என் பாட்டு அழுக பாட்டு, ஆனா நீங்கள்லாம் பாடினா இன்பம் கிடைக்கும். சம்சாரிகள்லாம் நம்பிள்ளைய கேட்டலாம், என்ன சுவாமி ஒரே அழுகே அழறார் ஆழ்வார், அந்த பாசுரத்தை நாம் பாடினா இன்பம் கிடைக்குமான்னு கேட்டான். அதுக்கு ஆச்சரியமா திருஷ்டான் சொன்னார், தகப்பனார் உடல் நோய் உடல் நொந்து விட மனம் நொந்துவிட கால் தேய உடல் தேய உள்ளம் தேய சமப்பட்டு சமப்பட்டு ஆயிரம் ஆயிரமா பணத்தை சேகரிச்சு வச்சான். அந்த பணத்தை சேகரிச்சுக்கிறதுக்கு அந்த தகப்பனார் பட்ட பாடு அவனுக்கு தெரியும். இந்த புள்ள வந்தானே ஆனந்தமா அனுபவிச்சிருக்கேன், இவன் வருத்தம் பண்றான், அந்த வருத்தம் இல்ல. ஆக ஆழ்வார் தகப்பனார் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாசுரம் பாடி வச்சார். அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறபடியாரே நமக்கு அழ வேண்டும், நமக்கு அழ வேண்டிய தேவையே கிடையாது. அழுதழுது பாசுரத்தை அவர் பாடி வைத்தார், அதைத்தான் நிரூபித்தார்கள். தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து கிருஷ்ணராய் மேலே மேலே தொடுப்பார் வால்மீகி பகவான். அவரை போல அண்ணே அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 3-6 மாசம் மோகித்து ஏங்குகிற சுவாமி நம்மாழ்வார். இவர் என்ன சோகம் என்ன மோகம், 6 மாச காலம் மோகிக்கிறார், ஒரு பாசுரம் பாடி முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆறது. இவர் உபன்யாசம் பண்ண வந்தார். உபன்யாசம் என்பதற்கே என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆழ்வாருக்கு தைரியம் உண்டு. அவன் கல்யாண குணம் தினைச்சா உருகி உருகி போறவருக்கு தைரியம் ஏது? அதனாலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் நம்ம பார்த்தார், பெரிய பெருமாளை சேவிக்கிறேன் உடல் என குறுகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே, எனக்கு உருகிறது உருகும் தன்மை ஏற்படுறதே பெரிய பெருமாளை சேவித்தான். குணதிசை முடிய வைத்தான், குணதிசை பாதம் நிறுத்தினான், குணதிசை வெந்து காட்டினான், செஞ்சு இலங்கை நோக்கி பெரிய பெருமாள் கடல் நில கடவுளந்தை சயனத்திருக்கோளம், அதை நான் சேவிக்கிற காலத்தில் உடல் என குறுகுமாலோ உடல் கட்டுக்கொலைந்து நீர்பண்டமா உருகிறதே, எப்படி உருகாமல் இருக்கிறது என் செய்கிறேன் உலகத்தீரே? நம்ம கேட்ட பெரியவாச்சாரம் இலக்கியம் பண்ணார், என் செய்கேன் பெரிய பெருமாளே கேட்கப்படாதா? என் செய்கேன் நம்மாழ்வாரே கேட்கப்படாதா? என் செய்கேன் உலகத்தீரே நம்ம தானே கேட்கணும். ஏன்? அவர் உருகாமல் இருக்க வைத்தியம் சொல்ல மாட்டார், பெரிய பெருமாள் உருக பண்ணுவர். மத்த ஆழ்வார்களும் உருகின்றிருக்கா உருகாமல் இருக்க வைத்தியம் சொல்ல மாட்டார். நாமெல்லாம் தான் ஸ்ரீரங்கம் போகக்கே திருடமா போறோம், வரச்சே பரம திருடமா திரும்ப சொல்றோம். அந்த ஸ்ரீரங்கத்துல உருக்கம்ங்கிறது நம்ம கிடையவே கிடையாது. நமக்கு எது உருக்கம்? அந்த 2 தூண் இருக்கு, இங்கே 2 தூண் இருக்கு, அது ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகங்கிறார் பட்டர். 2 திருமண தூண்கள் குலசேகராழ்வார் பிரார்த்தனை மாயோனை
மனத்தூணே பக்தி நின்று என் வாயார என்னுகளோ வாழ்த்தினாடே. அந்த மாயோன் திருவரங்கத்துல சேனித்திருக்கிறாரே பெரிய பெருமாள், அவனை இந்த மனத்தூணே பக்தி நின்று என் வாயார வாழ்த்த வேணுமே என்றுகளோ என்று துடிக்கிறார் ஆழ்வர். இது என்ன அர்த்தம்? அவர் உருகிறார், எத்தையாரும் பிடிச்சுக்கிறதுக்கு மனத்தூண் வேண்டி இருக்கு, நமக்கு மனத்தூண்டு சம்பந்தம் இல்லை. உருகினான்னு அப்புறம் பிடிச்சுக்கிறதுக்கு நமக்கு உருகமும் கிடையாது, இந்த மனத்தூணமும் சம்பந்தமே கிடையாது. அப்படி உருக்கம் என்பது ஆழ்வார்களுக்கு அபாரமாயிருக்கிறபடியாலே, அந்த உருகி போறவாளுக்கு தைரியம் இல்லாமல் போனபடியால் ஆழ்வார்களுக்கு அனுபவ பிராதான்யம் வச்சிருக்கார். நம் ஆச்சாரியாளுக்கு உபதேச பிராதான்யம் வச்சிருக்கா. உபதேசத்தை பிரதானமாக கொண்டு அனுபவத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆச்சாரியர்கள். அனுபவத்தை பிரதானமாக கொண்டு உபதேசத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாம் ஏங்கி ஏங்கி பாசுரம் பாடியிருக்கான்னா அவன் எதுக்கு உபன்யாசம் பண்றார்? ஒரு உபன்யாசம் கிடையாது. ஆகையால் என்ன தெரிகிறது? ஆழ்வார் பாசுரத்தை பாடினாரே தவிர அதனுடைய அர்த்தோபன்யாசத்தாலேயோ மத்து உண்டான பிரகாரத்தாலேயோ அந்த பாசுரத்தை ரட்சித்தார ஆழ்வார் என்ன பாசுரம் பாடினார், அவ்வளவுதான் அவருடைய பெருமை. ஆனா அடுதாவல ஒரு வதரிச்சார், இவர்தான் உத்தமாதிகார். ரெண்டு பேருடைய சரித்திரத்தை சொல்றேன். பாதுகா சடகோபன்னு பேரு, அது போல நம்மாழ்வார் சடகோபன்னு பேரு. சட கோப சடம்னா வாயு, சட வாயு. அத கோபித்துக் கொண்டே பிறந்தார் நம்மாழ்வார். எல்லா குழந்தைகளும் கர்ப்பத்துல தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் நல்ல ஞான பூர்த்தியோடு இருக்குமா, அது வெளியில பிறக்கிற காலத்துல சடங்கிற வாயு, அந்த வாயு வந்து இந்த குழந்தை ஆட்கொள்ளும், உடனே எல்லாம் மறந்து போடும். ஆனா நம்மாழ்வாரோ அவர் தான் உடையனங்கையாருங்கிற திருத்தாயார் கர்ப்பத்திலேருந்து அவதரிக்கிற அந்த க்ஷணத்திலேயே அந்த சடம் என்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு பிறந்தார். ஆகையாலே அவர் சட கோபன். ஆனா எல்லாரும் சட கோபன்னு சொல்லிட்டு இருக்க, சடத்தை கோபன் தான் ரட்சிக்கிறவர், சடத்தை கோபித்துக் கொண்டவர் பிறந்தார். இதுவர சடத்தை ரட்சிக்கல நம்மாழ்வார், சட கோபன், சட கோபன் அல்ல. சில பேர் சொல்ற சட கோபுரம், சடகோபுரம் மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கிறபடியாலே இந்த பாதுக கோபுரம் மாதிரி இருக்கிறபடியால் சில பேர் சடகோபுரம் சொன்னாலும் சொல்லலாம். சட என்கிற வாயுவை அவர் கோபித்தார். நாயனார் அழகியமணவாள பெருமாள் நாயனார் சடரை ஓட்டி என்னார் ஆச்சாரிய ஹதயத்தே. சடர் என்னால் பல அதிகாரிகள்லாம் இருக்கா, சாஸ்திர பிராமணியத்தை ஒத்துக்கொள்ளாருவா, தேவதையனுடைய சத்பாவத்தை ஒத்துக்கொள்ளாருவா, அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய வாதத்தாலே நிராசம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த சடாரியான சடஜித்தான சடகோபரான நம்மாழ்வாருக்கும் சடகோபன் பேர். அந்த எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறதே அந்த பாதுகைக்கும் சடகோபன் பேர். ஒரே பேர் தான் ரெண்டு பேருக்கும், சடகோபன்னா பாதுகை, சடகோபன்னா நம்மாழ்வார். வானமாமலை சேவிச்சவாளுக்கெல்லாம் தெரியும், வானமாமலையில எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுகுதான் சடாரி, ஸ்ரீபாதுகுதான் சடகோபன். அந்த ஊர்ல வானமாமலையான திவ்யலேசத்தில் அந்த எம்பெருமான் திருமுன்பே இருக்கிற சடாரியான பாது இருக்கிறதே, அந்த பாதுகையை தவிர நம்மாழ்வான்னு தனித்து வானமாமலையில கிடையாது. ஆழ்வார் திருநகரி பிராந்தத்திலே ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் உத்தரக ஆழ்வார், மற்ற சுத்துப்பட்ட அந்த திவ்யலேசங்கள் ஆழ்வாரே கிடையாது. அத்தனை திருப்பதிகளுக்கு அந்த ஓராழ்வார் தான். வானமாமலையிலே பாதுகையே தான் நம்மாழ்வார், நம்மாழ்வான்னு தனித்து கிடையாது. ஒரே நம்மாழ்வாருக்கு சடாதின்னு சடகோபன் பேரு, அதுபோல எம்பெருமானுடைய பாதுகைக்கு சடகோபன் பேர். அதை விவரிக்கிறார் சுவாமி தேசிகன் தம்முடைய பாதுகா சகஸ்திரத்தில். முனினா மணி பாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் சடகோப சம்யேயைவ. முனினா மணி பாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் சடகோப சம்யேயைவ. பராங்குஷனான முனி அவருக்கும் சடகோபன் பேர். ஏ பாதுகே உனக்கும் சடகோபன் பேர். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சடகோபன் ஒரு பேரை வச்சு கேளு தவிர, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே காரியம் பண்றீங்களோ என்ன? பேரு ஒரே பேரு, ஆனா நம்மாழ்வாராக சடகோபன் செய்யற காரியமே வேறு, பாதுகையான சடகோபன் செய்யற காரியமே வேறு. ஏன்னா என்ன? முனினா மணி பாதுகே துவயாச்ச பிரதிதாபியாம் சடகோப சம்யேயைவ. த்விதயம் சகலோபஜீவியமாசி எது பிரதமேன ஸ்துதிஹி அந்நதஸ்ததர்த்த. வேதத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தவர் நம்மாழ்வார் சடகோபன். வேதார்த்தத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தது பாதுகா சடகோபன். வேதத்தை எல்லாருக்குமாக ஆக்கி கொடுத்தார் நம்மாழ்வார். வேதார்த்தமான பகவத் விஷயத்தை எல்லாருடைய கண்ணுக்கும் கொடு வந்து காட்டுகிறது
பாதுகா என்கிற சட்டாரி ஆக பாதுகா வேதார்த்தத்தை பிரகாசப்படுத்துறது நம்மாழ்வார் வேதத்தை பிரகாசப்படுத்துறார் வேதம் சர்வோபஜீவியம் நம்மாழ்வார் வாயிலே வந்தவாறு இதே போல மேகம் பருகின சமுத்திராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயினவாய் திருந்திரவாரே சர்வதா சர்வோபஜீவியமாமே சமுத்திரத்துல ஜலம் குறைவில்லாத ஜலம் ஆனா ஒரு தீர்த்த பானம் பண்ண முடியுமா ஆசமனம் பண்ண முடியுமோ சமுத்திர ஸ்நானம் சில காலம் வச்சிருக்கா அன்னைக்கு புரோகிதாள்ளாரு சமுத்திர கரையில இந்த ஸ்நானம் பண்றவாழ சொல்லுவா ஆசமனம் பண்ணுவான்வா இந்த ஆசமனம் பண்றதுக்குள்ள போரும் பொண்ணாயிடும் மற்ற சமயத்துல ஆச்சமனம் பண்ண கொஞ்சம் நிறைய தீர்த்தம் புஜிப்பான் அவருக்கு தாகமா இருக்கிறபடியாலே கொஞ்சம் நிறைய தீர்த்தம் புஜித்தாலும் புஜிப்பான் சமுத்திர ஸ்நானம் பண்ற காலத்துல ஆச்சமனம் பண்ணுவதுன்னா ஒரே உப்பா இருக்கிறபடியால் கொஞ்சம் கூட தீர்த்தம் பிராசனம் பண்ண முடியாது ஆனா அதே சமுத்திர ஜலத்தை அழியுள் புக்கு முகந்துகுடு ஆர்த்து ஏறி என்ன ஆகாசத்தில் ஏறி இருக்க வருணனானவன் பர்ஜன்ய தேவன் மழையாக பொழியிற காலத்தில் அது எல்லாருக்கும் உபஜீவியம் எப்போது உபஜீவியம் பரமமுதுரமாக தோத்தும் அதே போல வேத கடலான நூற்கடல் சொல்லானது இவர் வாயனவாய் திருந்தினவாறே நம்மாழ்வாராகிற மேகத்தினுடைய வாய் மூலமாக வெளியிலே வந்தவாறே எல்லாருக்குமே எல்லா காலத்திலுமே எல்லா தேசத்திலுமே எல்லாருக்குமே போக்கியமா இருக்கிறது ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கிற தனிச்சிறப்பு வேதத்தை தமிழாக்கி கொடுத்தவர் நம்மாழ்வார் ஆக வேதம் தமிழ் செய்தார்னு சொல்லலாமே தவிர அதை நன்னாக நன்றாக விசாரித்து நன்றாக பரீட்சணம் பண்ணாரா என்ன அது கவதரித்த உத்தவர் அடுத்தார் போல அருள் பெத்த நாதமுனி நம்மாழ்வாருடைய அருளை பெற்றாரும் ஒரு வியாக்கியானம் காட்டு மன்னாருடைய மன்னனாருடைய அருளை பெற்றாரும் ஒரு வியாக்கியானம் அருள் பெத்த நாதமுனியின் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச அத்திரமாலையிலே சிவன் நாதமுனிகளை வர்ணிக்கிறார் ஆறு அருள் பெத்தான்னு கேட்டார் புலலோகஞ்சியர் நம்மாழ்வார் அருள் பெத்த இன்னொரு வியாக்கியானம் பண்றார் காட்டு மன்னாருடைய மன்னார் அருள் பெத்த அருள் பெத்த நாதமுனி அந்த நாதமுனி தான் இந்த பாசுரங்களுக்கெல்லாம் இயலெல்லாம் தொகுத்தவர் இது முதலாயிரம் இது இரண்டாவது ஆயிரம் என்று பாகுபாட்டெல்லாம் செய்து இது வேதம் என்னும் இது அங்கம் என்னும் இது உபாங்கம் என்னும் அந்த விபாகங்கள் எல்லாம் செய்து அதை நன்றாக பரிரட்சணம் பண்ணி கொடுத்தவர் சிவன் நாதமுனிகள் ஆனாலும் கூட அந்த நாதமுனிகள் இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் என்னைக்கு ஏதாவது ஒரு நிர்வாகமானது நாதமுனிகள் அருள் செய்தாரான்னு கேட்டா அப்படி ஒன்னு நாதமுனிகள் அருள் செய்தாய் நமது சம்பிரதாயத்தில் தெரியல அந்த ஆளவந்தார் காலம் தொடக்கமாகத்தான் அதனுடைய அர்த்த நிர்வாகங்கள்லாம் விசேஷமாக அமைந்தது எம்பெருமானார் காலத்திலே மிக மிக நன்றாக பிரகாசித்தது ஆனாலும் கூட ஸ்ரீபாஷ்யமோ வேதாந்த தீபமோ வேதாந்த சாரமோ வேதார்த்த சங்கிரகமோ கீதா பாஷ்யமோ சரணாகதி கத்தியமோ எல்லாவிடத்திலும் எம்பெருமானார் இந்த அர்த்தங்களை காட்டியிருக்கான்னு சொல்லலாமே தவிர என்னைக்காவது எம்பெருமானார் தன் கைப்பட ஒரு ஆழ்வாருடைய சீசூக்திக்கு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரா என்ன அப்படி நேருக்கு நேராக வியாக்கியானம் பண்ணாத ஒரு குறையானது எம்பெருமானாருக்கு உண்டு அந்த குறை தீரத்தான் சுவாமி மணவாள மாமுனிகளாய் அதே ராமானுஜன் திருவவதாரம் பண்ணினார் என்பதை அவருடைய காலத்திலே எழுந்தருளியிருந்த எறும்பியப்பா என்கிற மகாச்சாரியர் தம்முடைய வரவரமுனி சதகத்தில் ஆச்சரியமா இந்த விஷயத்தை சாதிக்கிறார் எம்பெருமானார் காலத்தில் அவர் சிஷ்யால் எத்தனையோ பேர் இருந்தா மணவாள மாமனின் காலத்தில் இவர் சிஷ்யால் எத்தனையோ பேர் இருந்தா ஆனா எம்பெருமானார் காலத்தில் இருந்த அத்தனை மகாச்சாரியாலும் அந்த எம்பெருமானாரை பத்தி எத்தனை ஸ்தோத்திர பிரபந்தங்கள் பாடியிருக்கான்னு கேட்டா அப்படி விசேஷமா நமக்கு தெரியல திருவரங்கத்த முதனார் ராமானுஜ ரூத்தந்தாரி என்று எம்பெருமானார் வைபவத்தை நன்றாக துதிப்பதாக அமைத்திருக்கிறார் தவிர மத்து உண்டான மகாச்சாரியால் பெரிய பெரிய கிரந்தங்களாக அப்படி அருள் செய்தா தெரியல ஆனா மணவாள மாமுனிகளுக்கோ அவர் காலத்தில் இருந்த பிரதிவாரி பயங்கரம் அண்ணன் அவர் காலத்தில் இருந்த எறும்பு எப்பா இத்தியாதிகளான பெருப்பெருத்த மகாச்சாரியால் திக்கஜங்களான பெரியோர்கள்லாம் மணவாள மாமுனிகள் வைபவத்துக்கு தமிழாகவும் சம்ஸ்கிருதமாகவும் அநேக காவியங்களை தாங்கள் பாடியிருக்கா அதுல எறும்பியப்பா என்கிற மகாச்சாரியர் அவருடைய வாக்கியம்தான் வரவரமுனி சதகத்தில் ஆரம்பத்தில் இந்த வாக்கியம் வரவரமுனையே நமோ நமஸ்தே வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்துவிதே நமோ நமஸ்தே வரவரமுனையே நமோ நமஸ்தே எதிவர தத்துவிதே நமோ நமஸ்தே என்று ஆரம்பிக்கிறார் எறும்பியப்பா தம்முடைய வரவரமுனி சதகத்தில் இதுக்கு வாதூல வீரராகவாச்சார சுவாமி அவர் வியாக்கியான அற்புதமாக அருள் செய்திருக்கிறார்
அந்த வியாக்கியானத்தில் இது ரெண்டு அர்த்தம் சொல்றார். எதிவர தத்துவவிதே நமோ நமஸ்தே. மணவாளமாமன்கள் எதிவர தத்துவ வித், எதிவர தத்துவ வித் மணவாளமாமன்கள் என்று சொல்லியிருக்காங்க. எதிவர தத்துவவித்து என்று ஒரு சப்தம் இருந்தாலும் கூட இந்த வித்து என்று சப்தம் இருக்கிறதே, அந்த வித்து என்கிற சப்தத்துக்கு அறிபவர், அறிபவர் ஒரு வியாக்கியானம். வித்து என்கிற சப்தத்துக்கு அடைபவர், அடைபவர் என்று ஒரு வியாக்கியானம். எதிவரன் எம்பெருமானார் அவருடைய தத்துவம் உண்மையான நிலை, எம்பெருமானாரே உபாயம், எம்பெருமானாரே உபேயம் என்று எம்பெருமானாருக்குண்டான உபாயத்து உபேயத்துவங்களான உண்மையான நிலை இருக்கிறதே, அதை உண்மையாக அறிந்தவராறு என்னால் சுவாமி மணவாள மாமனிகள் தான் அதை உண்மையாக அறிந்தவர். இது ஒரு வியாக்கியம். அப்படி இல்லாமல் போனால் எதிவர தத்துவ, எதிவரனாயிருக்கும் தன்மை, எம்பெருமானாராயிருக்கும் தன்மை, அதை அடைந்திருக்கிறவராறு என்னால் மணவாள மாமனிகள். ஒரே திருவனந்தாழ்வான் முன்னாடி எம்பெருமானாராக அவதரித்து பின்னாடி மணவாள மாமனிகளாக அவதரித்தபடியால் எம்பெருமானார் முதல் அவதாரம், மணவாள மாமனிகள் இரண்டாவது அவதாரம். அப்படி சென்றாலும் சரி, எம்பெருமானாருக்குண்டான உபாயத்து உபேயத்துவங்களான தத்துவம் அவருடைய உண்மையான ஆகாரம், அதை உண்மையாக தெரிந்து கொண்ட மகாச்சாரியர் ஆறுன்னா அவர்தான் மணவாள மாமனிகள். எதிவரனுடைய தத்துவமான உண்மை நிலையான உபாயத்து உபேயத்துவங்களை எவர் வேத்தி அறிபவரோ அவர்தான் எதிவர தத்துவவித்து மணவாள மாமனிகள் என்பது வீரராகவாச்சாரியருடைய வியாக்கியான சார். அதை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். எம்பெருமானார் காலத்திலே ரெண்டு சரித்திரம். எம்பெருமானார் என்ன, அவர் ஒரு சன்னியாசி. அவர் ஒரு சன்னியாசி மட்டுமல்ல, 700 சன்னியாசிகளாம் எம்பெருமானார் காலத்தில் சிஷ்யாளாக அவர் கோஷ்டியா வீதியில் எழுந்தொள்ளுவது என்னால் சன்னியாசிகளாக 700 பேர், நடுவில் 701வதான சுவாமி எம்பெருமானார், 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், இதுவரை எத்தனையோ பேர் சிஷ்ய வர்க்கம், அத்தனை பேரோடு வீதியில் எழுந்தருளுவார். அவங்க சுவாமி எழுந்தருளி இருக்கார் எம்பெருமானார் ஸ்தானத்திலே. அவரை சேவிச்சே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு ஜீயரை சேவிக்கிற காலத்தில் ஆனந்தமா இருந்தா, 4 ஜீயர்களை சேவிக்கிற காலத்தில் எத்தனை ஆனந்தமா இருக்கும், 40 ஜீயர்களை சேவிச்சா எத்தனை ஆனந்தமா இருக்கும், 400 சேவிச்சா எத்தனை ஆனந்தமா இருக்கும். எம்பெருமானார் காலத்தில் 700 சன்னியாசிகளாம். கொஞ்சம் கண்ண மூடி நினைச்சு பார்த்துக்கணும். திருவரங்கத்திலே அந்த 700 சன்னியாசிகள் மத்தியத்திலே அந்த எம்பெருமானார் எப்படித்தான் எழுந்தருள் இருப்பன்னு மனசு கண்ணால பார்த்துட்டா அந்த ஆனந்தம் ஒரு மாதிரியான விலட்சண ஆனந்தம். அப்படி எழுந்தருளுகிறார் எம்பெருமானார் திருவரங்கத்தில் பெரிய திருவீதி வழியாக எழுந்தருளுகிறார். எதிரே ஒரு பெண் பிள்ளை வர, அவளுக்கு வயசு 115 இருக்கலாம். திருமங்கையாழ்வார் பாசுரம் 6 மூகரையும் அம்மனமார் சொல்லுவார். ரொம்ப வயசான கழிவுகள் இருக்காளே, அவளை கேட்டா தெரியும் அவ சொல்லுவாளே என்று சொல்றா ஒருத்தி. அந்த மூதரையும் அம்மையை அம்மனமார்னு பாசுரம் பெரியவாச்சாரமில் ஆக்கியாரம் இருக்கார். இந்த மூதரையும் அம்மனமாருங்கிறாரு, இவளுக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்டான். அவள் வயசை பத்தி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார். ஒரு கழவியாம், ஒரு குமரனாம், இந்த குமரன் இந்த கழவியின் இடத்துல போனான். தாயே இந்திரன்னு சொல்றாளே, அந்த இந்திரனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று ஒரு கழுவியை கேட்டான். அதுக்கு அவள் சொன்னாலாம், எனக்கு ஒரு 7 இந்திரனை தெரியும், உனக்கு எந்த இந்திரனை சொல்றதுன்னு கேட்டலாம். ஒரு இந்திரனுக்கு வயசு 77 சதுர்யுகம், அந்த மாதிரி 7 இந்திரன் அவ தெரியுதா இருந்தா எத்தனை சதுர்யுகம் வயசா இருக்கான். அவதான் 6 மூதரிய அம்மனவார் என்று வியாக்கியானம் பண்றார். அவ்வளவு வயசானவாளா, இந்த வயசனுடைய ஆதிக்கத்தால் ஒரு அனுபவம் இருக்குமோ இல்லையோ, அதுக்கு அனுகுணமா ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். வேடிக்கையாக அந்த மாதிரி வயசான கழுவி மூதாட்டி அப்படி நடந்து வர, அது கேட்காது, கண்டறியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, தள்ளாடிண்டு வரா, கம்பூனு வரா, சவப்பட்டு வரா. அவளை பார்த்தார் பெருமானார். பக்கத்துல சிஷ்யால் மத்தியத்துல மெதுவா உபாம்ச சுரத்துல சொல்லுண்டாரா, ஐயோ பெரிய பெருமாள் இவரை திருவடி சேர்த்து விடாதா, இவ்வளவு சவப்படுறாளே, பெரிய பெருமாள் திருவடி கொடுக்க விடாதா என்று அந்தரங்கமா சிஷ்யா இடத்துல பேசினார் பெருமானார். சில பேருக்கு நல்வார்த்தை காதல் விடாது, சனியனேன்னா காதல் விடும். சில பேருடைய தன்மைகள், நம்ம வீட்டு குழந்தைகளே பேர் வச்சிருக்கோம், நாராயணன் பேர் வச்சிருக்கோம், கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்கோம். அந்த பேரிட்டா ஏனு கேட்கறது இல்ல, 10வது சனியனேன்னா உடனே வரது. கிருஷ்ணானாலும் நாராயணனாலும் ஏனு கேட்டாலா சனியன் காதல் கேட்கறது. சில பேருக்கு நல்வார்த்தை காதல் விழாது, இந்த தீய வார்த்தைகள் நிச்சயமா காதல் விழும். எம்பெருமானார் இந்த திருவடி கொடுக்க விடாதா பெரிய பெருமாள்னாரே, இதுல காதல் விழுந்துட்டு அங்கேருந்து வந்தாளாம். ஓ ஜியரே,
நீரானம் தூக்கிண்டிருக்கீர். நான் ஏதோ லோகத்துல சஞ்சாரம் பண்ணிருந்தா நான் இருக்கிறதுக்கு உமகனோட சமமா இருக்கிறது. பெரிய பெருமாள் மோட்சம் தரலாகாதுன்னு தேவன் இதுக்காக சொல்றது. நான் உங்க பரமா இருக்கேனான் விட்டா அந்த பெண் பிள்ளை 115 வயசு. 15 வயசா ஒரு பெண் பிள்ளை இளைச்சி யுவதி யுவதி 15 வயசு. அவள் மடத்துக்கு எம்பெருமானார் மடத்துக்கு தயிரும் பாலும் வெண்ணையும் நெய்யும் பெருமாள் திருவாரானது கொடுத்துருக்கான். மாசம் முறத்தேதி பிறக்கிறது. சன்னியாசி நேர கையாலே பணங்காசி தொழுவது கிடையாது. பக்கத்துல சிஷ்யால் அழைத்தார். கணக்கு பார்த்து இவளுக்கு எண்ணி கொடுத்துருப்போ பணத்தை என்ன. அவள் சொன்னாளா, சுவாமின்னு அடிய பணத்துக்காக கொடுக்கலையே இந்த தயிரும் பாலும் வெண்ணையும் என்ன. அவ என்ன வேணும்னு கேட்டாராம். ஒண்ணுமில்லை, சுவாமி ஒரு சீட்டு கொடுத்தா தேவையில்லை என்ன. யாருக்கு சீட்டு கொடுக்கணும் என்ன. திருவாங்கடமுடையார் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறாரா, ஆனா எம்பெருமானார் சீட்டு வச்சுருக்கிறவாளுக்கு தான் அவர் மோட்சம் கொடுக்கிறாரா. கொஞ்சம் சீட்டு கொடுத்தா தேவையிலையே என்று 15 வயசு யுவதி கேட்டா. எம்பெருமானாரும் சீட்டு கொடுக்க அந்த சீட்டு எடுத்துனா அவளும் திருவாங்கடத்துக்கு போய் சேர திருவாங்கடமுடையான் எம்பெருமானார் சீட்டை தன்னுடைய தலையாலே மதித்து அவளை மோட்சராஜ்யம் கொடுத்தான்னு சம்பிரதாயத்துல சரித்திரம் சொல்றான். 15 வயசு பெண் பிள்ளைக்கு இந்த அபிமானம் இருக்கு. 115 வயசு கிழவிக்கு அபச்சாரப்படும் தன்மை இருக்கு. எம்பெருமானாருடைய அபிமானத்தை ஒதுங்கணும்னு யாருக்கு தெரியும்னா, வயசானவாளுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, வயசு ஆகிறவாளுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னாருக்கு தெரியலாம், இனி யாருக்கு தெரியப்படாது என்ன, அந்த விவேகமே கிடையாது. அந்த எம்பெருமானாருடைய அபிமானம் தான் நமக்கு உத்தாரகம் என்ன நிரூபித்து கொடுத்த மகாச்சாரியர் ஆருன்னா, சுவாமி வடவாள மாமனிகளுக்கு அதுவே நிரூபகமாக திருநாம் யதீந்திர பிரவணர். யதீந்திர பிரவணர், யதீந்திரன்னா எம்பெருமானார். அந்த எம்பெருமானாரிடத்துல பிராவண்யா எம்பாருக்கு இல்லையா, முதலியாண்டானுக்கு இல்லையா, கூரத்தாழ்வானுக்கு இல்லையா, பட்டருக்கு இல்லையா, நஞ்சியருக்கு இல்லையா, நம்பிள்ளைக்கு இல்லையா, பெரியவாச்சான் பிள்ளைக்கு இல்லையா, ஆருக்கு இல்ல, எல்லா மகாச்சாரியாளுக்கும் யதீந்திர பிராவண்யம் உண்டு. ஆனா யதீந்திர பிரவண என்கிற சப்தத்தாலே ஆர் நிரூபிக்கப்பட்டார் என்ன, அந்த உத்தமர் சுவாமி மணவாள மாமுனி. ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். சாதாரணமா ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் எல்லாரும் தனியும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பெரியவர் கேட்கிறது, எல்லாரும் இந்த தனியன உலகம் பூரா சொல்லிட்டு இருக்காளே, ஆனால் மணவாள மாமுனிகள் அவர் வைபவத்தை தெரிவிக்கிற ஸ்ரீசைலேஸ்வரையா பாத்திரம் தனியனே அவர் அவலம்பிப்பரா, அவர் ஆசைப்படுவரா, அவருடைய வைபவ பிரதிபாதகமான அந்த தனியனை ஊர்ல எல்லாரும் அவலம்பிக்கிற ஆசைப்பட்டு விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவர் தன்னுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிற அந்த ஸ்லோகத்தை மணவாள மாமன்கள் விரும்புவரா, மணவாள மாமன்கள் விரும்புற தனியனா இது என்று சில பேர் கேட்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன, இப்ப நம்மாழ்வாரை பத்தி தனியன் இருக்கு, நம்மாழ்வாரா விரும்புவ தன் தனியனை, அவர் தனியனை மற்ற பேரு சொல்லி விரும்புவாளே தவிர அவருடைய பிரபாவத்தை அவரே கண்டார் என்ன, அது லோகத்தில் அனுபவம் கிடையாது. சொல்றார் சக்கரவர்த்தி திருமகன் கேட்டிருக்கான், ராமாயணத்தை குசலவர்கள் கானம் பண்றார். மிதலை செல்வி உலகுரிய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரித கேட்கான். ராவண உத்தம நாயகன் தீரோதாத்த நாயகன் சொல்லிட்டு இருக்காளே, தன்னுடைய பிரபாவத்தை தம் பிள்ளைகள் பாட தானே கேட்டிருக்கானே பெருமான். தன்னுடைய பிரபாவத்தை மத்த பேர் சொன்னா காது குடியில கேட்டிருக்கிறவனுக்கு உத்தம நாயகத்துவம் உண்டா உத்தர ஆட்சேபிச்சார். உத்தர சமாதானம் சொன்னார், அவர் தம்பெருமையை கேட்கல, அவர் பத்னியான சீதா பிராட்டி, அவள் பெருமைன்னா ராமாயணத்துல சொல்லியிருக்கு, ஆக பத்னி பிரபாவத்தை அவர் கேட்டார், இதுவரை தம் பிரபாவத்தை கேட்கல. இன்னொருத்தர் கேட்டால் அதை விட மோசமா இருக்கின்ற, தம் பிரபாவத்தையே ஒருத்தன் கேட்டு கூடாதுன்னா பத்திரி பிரபாவத்தையே ஒருத்தன் கேட்டுருப்பான், இது அதை விட மோசமா இருக்கும் போல் இருக்கேன். அங்கதான் வியாக்கியம் பண்ணார், காமுகனுக்கு விரக காலத்திலே காமினி விற்த்தாந்த சவணம் தாரகமாகையாலே, பத்னி விரகத்தாலே நொந்து கிடக்கிற பெருமாளுக்கு அந்த பத்னி விரக ஜன்யமான கிளேசத்தினுடைய நிவர்த்தியர்த்தமாக அது கேட்பது சுவாபாவிகமாகையால் அதுல குத்தமில்லைன்னு. அதே போல மணவாள மாமனிகள் அவரை பத்தின வைபவத்தை தெரிவிக்கிற ஸ்ரீசைலேச தயாபாத்திரன் தனியன், இது மணவாள மாமனிகளே கேட்பரோ அவரே ஆசைப்படுவரோ என்னால் அவரும் ஆசைப்படும்படியான ஸ்லோகம் தான் இது என்பதை நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமா சொல்லுவார். ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன். அந்த நாளிலே எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டி, எம்பாருங்கிற சிஷ்யர், அந்த எம்பாருடைய பெருமையை எம்பெருமானார் திருமுன்பே பல பேர் சிஷ்யாளர்களும் எழுந்து கோஷ்டி காரணிச்சுட்டான். எம்பார் அப்படிப்பட்டவர், சிறந்த ஞானி, சிறந்த பக்தர், சிறந்த வைராக்கியமுடையவர் என்று ஞானபக்தி வைராக்கியத்தை இட்டு எம்பார எம்பெருமானார் திருமுன்பே
ஆச்சாரியனான எம்பெருமானார் திருமுன்பே சிஷ்யனான எம்பாருடைய பிரபாவத்தை பத்து பேர் ஸ்தோத்திரமா சொல்லியிருக்க. எம்பார் கேட்டு ஒக்கம் யுக்தம் யுக்தம் என்று தலதுவிக்கிட்டு இருக்கார். இது அவர் தலதுவிக்கின்ற ஆச்சரியம் இல்லை. எம்பெருமானார் அத்தனை பேர் நடுவில் எம்பார எழுப்பி கேட்டாராம், உத்தமரே உம்முடைய பிரபாவத்தை இத்தனை பேர் சொல்ற, எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா என்ன நீ நைச்சம் பாவிக்க வேண்டி இருக்க, ஒக்கும் யுக்தம் ஆமாம்னு ஒத்துக்கிறீரே, உம்முடைய பிரபாவத்தை மற்ற பேர் சொன்னா நீ தலதுலுக்கலாமா, இது நாயக உத்தமனுக்கு லட்சணம் தானான்னு எம்பெருமானார் கேட்டுட்டார். இது கேள்வி சரி. அதுக்கு அத்தியுதமா அவர் சமாதானம் சொன்னாரா, அடியன் ஏற்கனவே எப்படி இருந்தேன் தெரியுமா, காலஹஸ்தியில இருந்தேன். ஏற்கனவே எப்படி இருந்தேன் தெரியுமா, தேவதாந்தரபரனா இருந்தேன். ஏற்கனவே எப்படி இருந்தேன் தெரியுமா, அன்னிசேஷத்தம் படைத்தவனா இருந்தேன். அந்த நிலையா இப்ப இவ எல்லாரும் கொண்டாடுறா. இவ கொண்டாடுவது தேவரீயனுடைய ஸ்ரீபாத சம்பந்த பிரபாவத்தை என்ன கொண்டாடுறா, அதை இல்லை செய்ய அடியன் பாரிப்பது என்னமா கூடும் எம்பாருங்கிற பெரியவர் பார்த்தார். பெருமானார், எம்பாரே உம்முடைய விலட்சணமான இந்த புத்தி எனக்கு கூட இல்லை, உம்முடைய திருமேனியாலே என்ன ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளும் அந்த விலட்சண புத்தி எனக்கு வரட்டும் எம்பெருமானார் பிரார்த்தித்தார் என்று சம்பிரதாயத்தில் சரி. எம்பாருடைய அந்த விலட்சண புத்தி அப்படிப்பட்ட உயர்ந்த புத்தியாமது. அவருடைய திருவாக்குக்கு சாராட்சம் என்ன, இது என்னுடைய பெருமையா, என்னுடைய பெருமை அல்ல, எம்பெருமானார் வைபவபரமான பிரபாவமா இருக்கிறபடியா, அவருடைய சம்பந்தத்தால் ஏற்பட்ட வைபவமா இருக்கிறபடியா, அதை இல்லை செய்து பேச முடியுமோ. ஒருத்தன் சொல்றான், ஒருத்தனை உட்கார வைத்து, இவர் நம்மாழ்வார் சம்பிரதாயத்தை அனுசரித்தவர், நம்மாழ்வாரை தவிர தெய்வம் கிடையாதுன்னு கொண்டாடுறவர், திருவரங்கராஜனை தவிர தெய்வம் கிடையாதுன்னு கொண்டாடுறவர், இவர் சிறந்த ஞானமுடையவர், பெரிய பெருமாளத்தை நம்ம பக்தி உள்ள படைத்தவர், நம்மாழ்வாரிடத்தில் ஆச்சரியமான பக்தி இவருக்கு உண்டு என்று ஒருத்தரை பத்தி கொண்டாடுறான். இவருடனே ஐயோ நம்ம பத்தி பிரபாவம் சொல்றவருக்கு அப்படி சொல்லப்படாது, அடியனுக்கு நம்மாழ்வாரிடத்துல பக்தி கிடையாது, அடியனுக்கு பெரிய பெருமாளத்துல பக்தி கிடையாதுன்னு சொல்லுவனா. இந்த வைபவத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆகணுமே தவிர இதை யாராலும் இல்லை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒத்துக்கொள்ளும்படியான வைபவமா பார்த்தான் திருவரங்கராஜன். அவன் சொல்லுகிறான், ஸ்ரீசைலேசதயா பாத்திரமானவர், யதீந்திர பிரவணனானவர். அங்கு வியாக்கியானம் பண்றார்கள் பெரியோர்கள், திருமலையாழ்வார், திருவாய்மொழிப்பிள்ளை. அந்த திருவாய்மொழிப்பிள்ளை தான் இந்த மணவாள மாமன்களுக்கு உபகாரக ஆச்சாரியம். சுவாமி எம்பெருமானார் தான் மணவாள மாமன்களுக்கு உத்தாரக ஆச்சாரியம். உபகாரக ஆச்சாரிய சம்பந்தம் என்ன, உத்தாரக ஆச்சாரிய சம்பந்தம் என்ன, அந்த இரண்டு சம்பந்தத்தையுமே மணவாள மாமனிகளுக்கு பெரிய பெருமாள் காட்டினார் என்ன, அது இல்லை செய்து பேச மணவாள மாமனிகளாலேயும் முடியவே முடியாது. அப்படி அவரும் கூட தலதுலுக்கி ஒத்துக்கொள்ளும்படியான அத்தியுதமான பெருமையாவது என்ன, யதீந்திர பிராவண்யமே வடிவெடுத்த பெருமைதான். கிருஷ்ண திருஷ்டா தத்துவம் சுவாமி நம்மாழ்வார், பராங்குசபார பக்தத்துவம், இதுதான் மணவாள மாமனிகள் எம்பெருமானாருக்கு வைபவமா சொல்லியிருக்கார். ஆனா மணவாள மாமனிகளோ யதீந்திர பிராவண்யமே வடிவெடுத்தவர். முதல் படியான பகவத் விஷயம் கண்ணன், இரண்டாவது படியான பாகவத விஷயமான நம்மாழ்வார், மூணாவது படியான ஆச்சாரிய விஷயமான எம்பெருமானார். முதல் படியான கண்ணனை பத்தினார் நம்மாழ்வார், இரண்டாம் படியான நம்மாழ்வாரை பத்தினார் எம்பெருமானார், மூணாம் படியான எம்பெருமானாரை பத்தினார் மணவாள மாமனிகள். முதல் படிய பத்தின நம்மாழ்வாரை விட இரண்டாம் படிய பத்தின எம்பெருமானார் உயர்ந்தவர், இரண்டாம் படிய பத்தின எம்பெருமானாரை விட மூணாம் படிய பத்தின மணவாள மாமனிகள் மிக உயர்ந்தவர் என்பதுதான். நம்மாழ்வாரை விட எம்பெருமானாரை விட மணவாள மாமனிகளுக்கு அவர் ஏத்தம் இருக்கிறபடியாலதான் அவரை மூணாவதா வச்சிருக்கா. எம்பார் எம்பெருமா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அதை கடைசியில ஏன் வச்சாருன்னா, ரொம்ப உயர்ந்ததானபடிதான் கடைசியில் வச்சிருக்கா. ஏன் சரவணம்னா அது பரமமாகையாலே, ஏன் சரமம்னா பரமமாகையாரு, பரமம் தான் சரமமா இருக்கிறார்கள் நம்முடைய குருவர்கள். மணவாள மாமன்கள் சரமாவதாரத்தை செய்தார், மணவாள மாமன்கள் சரமாச்சாரியர், அதையேவ பரமாச்சாரியர். பரமாச்சாரியனுக்குண்டான பெருமை யதீந்திர பிராவண்யமே வடிவெடுத்த பெருமை. அந்த பெருமையை பார்த்து சுவாமி மணவாள மாமன்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு கொடுத்தார் சுவாமி பெருமான் திருவரங்கராஜன். அந்த தனிப்பெருமைதான் காலையிலேருந்து அநேகமாக பல பேர் சொல்ல நாம் கேட்டோம், தென்னரங்கர் சீரருளு கிழக்காக பெற்றோம், திருவரங்கன் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம். இந்த சந்திர கலையானது தெற்கே சாயறது வடக்கே உயர்றது, வடக்கே சாயறது தெற்கே உயர்றது, சமமான தன்மையில் இருக்கு. இப்படி இருந்தா சுபிக்ஷம், இப்படி இருந்தா துர்பிக்ஷம்னு அது சூச்சகமாக சொல்லுவார். மணவாள மாமனிகளை ஒருத்தர் கேட்டாரான்,
இது தென்கோடு சாய்ந்திருக்கே வடகோடு உயர்ந்திருக்கே இது சுபிக்ஷ சூச்சகமா துர்பிக்ஷ சூச்சகமா நல்ல விளைபொருள் விளையுமா நல்ல தீர்த்த கட்டெல்லாம் இருக்குமா கஷேத்திரங்களா விளையுமான்னு கேட்டா மணவாள மாமனுக்கு அவர் சொன்னாரா தென்னரங்கரிசீரர்களு கிழக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னியசீர் மாறன் கலை உணவாக பெற்றோம் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவராம நம் குறவர் மொழி உள்ள பெற்றோம் ஆனால் நமக்கு தென்கோடு சாய்ந்தால் என்ன இது வடகோடு உயர்ந்தால் என்ன நம்மாழ்வார் திருவாய்மொழி இருக்கு புள்ளோகாச்சார் சிவஜனபூடம் இருக்கு ஆச்சாரிய கதையன் நாயனார்து இருக்கு திருப்பாவி வியாக்கியானம் இருக்கு திருப்பல்லாண்டு வியாக்கியானம் இருக்கு இந்த பூர்வாச்சாரியால் வியாக்கியானங்கள் இருக்கு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கு நமக்கு ஊனாகவும் நமக்கு உணவாகவும் எல்லாமாக இது இருக்கிறபடியாலே நமக்கு தென்கோடு சாய்ந்தால் என்ன வடகோடு உயர்ந்தால் என்ன அவர் சொல்லலாம் நமக்கு அடுத்தவர் அந்த விசாரம் அந்த விசாரம் அதுவே விசாரமா நாம் இருக்கிறபடியால் இது நம்போல்வாருக்கு புரியாது அவன் அந்த மகாச்சாரியாளுக்கு அதுவே தன்மை அதுல ஒரே ஒரு பாசுரம் அதை மட்டும் சொல்லுகிறேன் நம்மாழ்வாருக்கு தித்திக்கிறது ஆனா நம்மாழ்வாருக்கு தித்திக்கிற விஷயம் மணவாள மாமனிகளுக்கு தித்திக்குமான்னா கிடையாது நம்மாழ்வாருக்கு தித்திக்கும் பகவத் விஷயம் ஆனா மணவாள மாமனிகளுக்கு எது தித்திக்கும்னா அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழிதான் தித்திக்குமே தவிர திருவாய்மொழியில பாடப்பட்ட கண்ணன் ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் மதுரகவி ஆழ்வார் எங்க நம்மாழ்வார் அவ்வளவு சந்தவர்னு சொல்ல ஆரம்பிச்சார் எங்க நம்மாழ்வார் எவ்வளவு சந்தவர்னா கல்கண்ட விடவா பால விடவா சர்க்கரைய விடவா தேன விடவா என்று பார்த்தார் இந்த தேனும் பாலும் சர்க்கரையும் கல்கண்ணும் மதுர பதார்த்தமா மதுரம்னா எது மதுரம் மதுராதிபதேகே அகிலம் மதுரம் மதுராதிபதியான வடமுதர பிறந்தானான கண்ணன் பெருமான் அந்த கண்ணன் தான் பரமபோக்யம் மதுரகவியாழ்வார் பாடினார் பாலை விட கண்ணலை விட சர்க்கரையை விட கல்கண்ட விட நம்மாழ்வார் போக்யம் அப்படி சொல்லல கண்ணனை விட நம்மாழ்வார் போக்யம் அந்த கண்ணனும் அவதார கண்ணனை சொல்லல பாண்டவ தூதனான பார்த்தசாரதியான கண்ணனை சொல்லல நடுக்கண்ணனை சொல்லியிருக்கார் தாம்பினால் சிறு தாம்பினால் நுண் சிறு தாம்பினால் கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அண்ணிக்கு மமுதூரும் என் நாவுக்கு அம்மாழ்வாருடைய திருநாமத்தை ஒரு தடவை சொல்றேன் அன்னைக்கும் சித்திக்கிறதே அமுதூறும் என் நாவுக்கே என் நாக்கில் அமிர்தம் ஊர்றதே என்னார் மதுர கவிகள் ஒரு உபன்யாசம் கேட்டான் அவரிடத்துல போய் சுவாமின்னு நாங்களும் பொழுது முடிஞ்சா பொழுது போனா ஆழ்வார் 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 ஆழ்வார்னு 1000 தடவை சொல்றோம் எங்களுக்கு ஒண்ணும் சித்திக்கிறதாவும் தெரியல எங்களுக்கு ஒண்ணும் அமிர்தம் ஊர்றதாவும் தெரியல இதெல்லாம் பொய்யான விஷயம் பேசியிருக்கிறேன்னு ஒருத்தன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் பாட்டை சரியா கேளு அமுதூறும் என்னாவுக்கேன்னு நான் சொன்னேன் என்னாவுக்கு ரசிக்கும் சொன்னேன் தவிர ஒன்னாக்குக்கு நான் சொன்னேன் கண்ணனுடைய திருநாமமே ரசிக்காத ஒன்னாக்குக்கு ஆச்சாரிய விஷயமா ரசிக்க போறது முதல் படியே ஏறாத உனக்கு மூணாம் படியா ஏறும் தன்மை கிடைக்க போறது ஆக பகவத் விஷயமே ரசிக்காத நாக்கு படைத்த உன்போல்வாருக்கு ஆச்சாரிய விஷயம் ஒருக்கா ரசிக்காது அதனால ஜாக்கிரதையா நான் படிப்பேன் என்னாவுக்கே அதனாலதான் எம்பெருமானாரும் பவத்து மமானுட்டாரு பாசுரத்துல பவத்து மம பரஸ்மின்னு ஜெயமுஷி பக்தி ரூபா அதுபோல ஆள வந்தாருக்கும் மம பக்தி பூமா என்கிறார் தம்முடைய சித்தித்திரைய ஆரம்பத்தில் ஆக எம்பெருமானாரோ மணவாள மாமனிகளோ எல்லாரும் இந்த ஜாகிரதையா பாசுரம் பாடுறா மதுரவியாழ்வாருடைய பாசுரம் அன்னிக்கு மவுதோறும் என்னாவுக்கு இந்த பக்கத்துல எல்லாம் கரும்பு அதிகம் தீங்கரும்பு கண்வளரும் கணிச்சோண்டு திருக்கோவலூர் பாசுரம் இங்கெல்லாம் கரும்பு அதிகம் இந்த கரும்பிலே கீழ்பாகத்தையும் திறந்துடுறான் மேல் பாகத்தையும் திறக்கிறான் இந்த வேறு பாகத்தையும் வெட்டிவிடுறான் தோக பாகத்தையும் விடுறான் அது நடுவான பாகம் தானே பரமவாதுரியம் பிரகாசிக்கும் அதே போல அவதார கண்ணனையும் விட்டுட்டார் பாண்டவ தூதர கண்ணனையும் விட்டுட்டார் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனான கண்ணன் இருக்கானே அவன்தான் இந்த இக்ஷு கண்டமான கரும்பிலே நடுவான பாகம் அத பரம மதுரமாக சொல்லி அதவிட மதுரம் என்னால் எங்கள் நம்மாழ்வார் தான் மதுரம் இது அவருடைய பாசம் எம்பெருமானார் ஒரு குளத்தக்கரையில எழுந்தருளி இருந்தார் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு வண்ணான் வந்து சேர்ந்தான் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் அவன் ஸ்ரீ வைஷ்ணவனாவும் அவனுக்கு என்ன வந்து எம்பெருமானார் சேவிச்சான் அவனுக்கு 4 பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் அழிச்சுட்டு சேவி சொன்னான் இந்த பிள்ளைகளை பார்த்தார் எம்பெருமானார் பிள்ளைகள்லாம் 6 கேட்ட தாசா என்று சொன்னான் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கான்னு கேட்டான் இவனுக்கு குலாபரணன் பேரு இவனுக்கு பராங்குஷன் பேரு இவனுக்கு சடகோபன் பேரு இவனுக்கு காரிமாறன் பேருன்னு காட்டாரும் பெருமாள் தேவலையே
நானும் சம்சாரியா இருந்தா நாலு பிள்ளைகளை பெற்று ஆழ்வார் பேர் வச்சிருக்கிறாமே, ஐயோ சன்னியாசி ஆயிட்டேன்னு எம்பெருமானம் வருத்தப்பட்டான். சன்னியாசியாக ஆனேனே, நாலு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு ஆழ்வார் திருநாமத்தை வைத்து குழந்தைகளை கூப்பிடும் யாஜத்தாலேயாவது ஆழ்வார் திருநாமத்தை சொல்லி ஐயோ ரசியாது போனேனேன்னு எம்பெருமானால் வருத்தப்பட்டான். எம்பெருமானாரான காலத்துல சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் சம்சாரி குழந்தை அழைக்கும் வாஜத்தியாலேயாவது சொல்லுவனும் இந்த பகவானுடைய திருநாமத்தையோ ஆழ்வார் திருநாமத்தையோ. அப்படி ஆழ்வார் திருநாமம் ரசிக்கிறது என்பதை அவர் நிரூபிக்கிறார். அந்த நம்மாழ்வார் ஆற பாடுறார், கண்ணனைத்தான் பாடுறார். ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகள் மன்குருகு சடகோவன். கம்பருடைய பாசுரம். தேவிர் சிறந்த திருமார்க்கத்தக்க தெய்வ கவிஞன், பாவிர் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே, நாவிர் சிறந்த மார்க்கத்தக்க நன்னாவலவன், பூவிர் சிறந்த ஆழ்வான் கம்மநாட்டு புலமையனே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் சிவன் நாராயணன், அவனை பாடுவதற்கென்னு நம்மாழ்வார் அமைந்தார். அவர் பாவுக்கெல்லாம் பாட்டுக்களுக்கெல்லாம் தலையான பாட்டான திருவாய்மொழி பாடின பெரியவர் அவர். அந்த பண்டிதரை பாடுவதற்கு நான் கம்மநாட்டாழ்வான் அமைந்தேன்கிறார் கம்பர். பத்து பாடினார் மதுரகவி ஆழ்வார், பத்தும்பத்தாக நூறு பாடுகிறேன் ஆழ்வார் நூத்தந்தாதிங்கிறார் சடகோபர் அந்தாதியிலே கவி சக்கரவர்த்தியான கம்மநாட்டாழ்வான். அந்த கம்பர் என்ன, நம்மாழ்வார் என்ன, அவரை பெருந்தெய்வமாக பத்தின பெரியோர்கள்லாம் நம்மாழ்வாரை விட அவருடைய பாசுரத்தில் அத்தனை ஈடுபட்டு கிடக்கிறார்கள். அவரே பாசுரம் பாடுறார் மதுரகவி ஆழ்வாரே. பாவின் இன்னிசை பாடித்திரிவனே வியாக்கியானம் பண்றார் நாயனார். பகவான விட்டுட்டார், ஆழ்வாரை பத்தினார். ஆழ்வாரை விட்டுட்டார், அவர் திருவடியை பத்தினார். அந்த திருவடியை விட்டுட்டார், அவர் பாட்டை பத்தினார். அந்த பாட்டை விட்டுட்டார், இசையை பத்தினார். இசையை விட்டுட்டார், இனிமையை பத்தறார். பாவின் இன்னிசை பாடித்திரிவனே என்ன, பகவானையும் துறந்து ஆழ்வாரையும் துறந்து அவர் திருவடியை துறந்து அவர் பாட்டையும் துறந்து அதுல இசையும் துறந்து அந்த இசையினுடைய இனிமையில் வருகிறார் என்ன, நம்மாழ்வாருடைய பாட்டை போன்ற மதுரகவி ஆழ்வார் பாட்டு. என கண்ணன் வேண்டும், கண்ணன் வேண்டாம், கண்ணனுடைய திருவடி போறோம், திருவடி வேண்டாம், திருவடியை சாத்திர திருத்துழாய் போறோம், திருத்துழாய் வேண்டாம். அந்த திருத்துழாய்க்கு மேலே தாராயினும் தன் கொம்பராயினும் நின்ன வேறாயினும் மண்ணாயினும், அந்த வேறாயிருந்தாலும் சரி அந்த இருக்கிற மண்ணாயிருந்தாலும் சரி அது எனக்கு பரமோத்தேசம் ஆழ்வார் நிரூபணம் போலே ஆழ்வாருடைய பாசுரத்தில் அவளை ஈடுபட்டவர் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி சொற்படியே நிலையாக கொண்ட மணவாள மாமனிகள் அவருடைய ஒரே ஒரு பாசுரத்தை சொல்றேன். குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள், இரவு பகல் எண்ணாமல் என்னும் பரவமனம் பெற்றேன், என்னே கழித்து பேசும் பராங்குஷன் சொல் தேன், சொல் தேனில் நெஞ்சே துவள். தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் மணவாள மாமன்கள். நம்மாழ்வார் பாடுறார் குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள், இரவு பகல் எண்ணாமல் என்னும் பரவமனம் பெற்றேன், என்னே கழித்து பேசுகிறார் பராங்குஷன். ஆறாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி குறவையாச்சியரோடு கொத்தடம் குன்னம் ஒன்னேந்தியதம் உறவனீர் பொய்கை நாகங்காய்ந்தனம் உட்பட மட்டும் பல அறவில் பள்ளிப்பிராந்தன் மாயவினைகளையே அலத்தி இரவு நண்பகலும் தவிர்கிலம் என்னகுற நமக்கு கேயத்தியுங்குழல் ஊதித்தும் நிறை மெய்த்தரும் கெண்டையொங்கன் வாசப்பூங்குழல் பின்னதோள்கள் மன்னந்தரும் மத்தும் பல மாயக்கோலப்பிராந்தன் செய்க நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே. கிருஷ்ணாவதார சேட்டிதங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பாடினார். நடுவுல ஒரு இடத்துல சேர்த்து விட்டார் வாமனாவதார் வித்தாந்தத்தை ஊடே சேர்த்துட்டார். திருவாய முடியல வாமனாவதார் வித்தாந்தம் நம்பிள்ள வீட்டுல கேட்டார். கண்ணனுடைய அவதாரம் தொடக்கமாய் கண்ணன் தருணச் சோதி கழுந்துருளம் பரியந்தமாய் அதைத்தானே இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் வர்ணிக்க ஆரம்பித்தார். அந்த நம்மாழ்வார் ஊடே வாமனாவதார வித்தாந்தத்தை சொல்ல காரணம் என்னன்னு கேள். அதுக்கு ஆச்சரியமா வீட்டுல ஒரு அபிப்பிராயம் காட்டியிருக்கார். வாமனாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் துல்லியமா இருக்கிறபடியாலே நம்மாழ்வாருக்கு கண்ணனுடைய அனுபவம் வாமனானுபவத்துல கொண்டு போய் மூட்டித்து கண்ணனுக்கும் வாமனனுக்கும் ஒரு சாமியம். அப்படின்னா ராமனுக்கு அந்த சாமியம் கிடையாதோ என்ன, ராமனுக்கும் கண்ணனுக்கு சாமியம் கிடையாது, வாமனமூர்த்தியும் கண்ணனுக்கு தான் சாமியம். ஏனென்றால் வாமனமூர்த்தி எல்லாரையும் தீண்டினான் திருவடியாலே, கண்ணனும் கூட எல்லாரையும் திருக்கையாலே தொடுவன். ஸ்ரீராமன் என்பான் கொஞ்சம் அவருடைய ஒதுங்கித்தான் இருப்பனே தவிர ராமாவதாரத்தில் ஆரையும் தொடர்றது கிடையாது. கிருஷ்ணாவதார தெம்பெருமான் தான் எல்லாரையும் தொட்டு பேசுற வழக்கு.
சிலவே நம்மூர்லாம் அனுபவம், சிலவே தொட்டத்தை பேசுவா, சிலவே தொடாமலே பேசிடுவா, சிலவே தொட்டு தொட்டு பேசுவா, சிலவே தொடாம பேசுவா. தொடா பேசுறவள்ல ராமனை போன்றவா, தொட்டு பேசுறவள்ள கண்ணனை போன்றவான் வைத்துக் கொள்ளலாம். அந்த கிருஷ்ணாவதாரத்தின் பெருமான் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்தான், வாமனமூர்த்தியான பெருமான் ஒரு நாட்டுக்கே தன்னை கொடுத்திருக்கிறபடியாலே அந்த வாமனமூர்த்திக்கும் கண்ணனுக்கும் சாமியம் உண்டு, எல்லாரையும் தீண்டும் சாமியம் என்கிறார் நம்பிள்ள ஈட்டிலே. அதுல குறவை முதலாம் குறவையாச்சியரோடு கோத்தது சரித்திரம் தொடக்கமாய் கிருஷ்ணாவதார விட்டாந்தத்தை ஆனந்த அனுபவம் பண்ணுகிற நம்மாழ்வார் ராத்திரி என்னும் பகல் என்னும் விபாகமில்லாமல் அகோராத்திர விபாகம் வர அத்தியாச்சரியமாக பத்து பாசுரத்தால் அனுபவித்தாரே. ஆக நம்மாழ்வாருக்கு எது போக்கியம், நம்மாழ்வாருக்கு எது ஊணும் இருக்கக்கூடியதென்னால், நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் மணவாள மாமன்களோ. அது நமக்கு ஊனல்ல, அது நமக்கு தின்னும் வெத்திலை அல்ல, அது நமக்கு பருகு நீர் அல்ல. ஆனா நமக்கு என்னன்னா சொல் தேனில் நெஞ்சே துவள். ஏ நெஞ்சே நம்மாழ்வார் துவண்டார் கண்ணனிடத்திலே, ஏ நெஞ்சே நீ துவள வேண்டும். அந்த நம்மாழ்வார் கண்ணனை பத்தி பாசுரம் பாடினாரே, அந்த பாட்டிலேயே நீ துவண்டு கிடக்க வேண்டும் என்ன நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தை தவிர ஊன் கிடையாது, அதுபோல உறக்கம் கிடையாது, அதிலேயே பரிபூர்ண அனுபவத்திலே லயித்து கிடக்க வேண்டும் என்கிற மகாச்சாரியர் சுவாமி மணவாள மாமனி. அவரை பத்தி பெரியவர்கள் எல்லாம் பாடியிருக்க, ஒரு சிறிய பாத்திரம் அதிலே புளிய கரைத்தால் ஏதேனும் வெஞ்சனம் பண்ணுவதற்கு உபயோகப்படும், ஆற்றிலே புளிய கரைத்து விட்டால் வியர்த்தம். அதுபோலே மணவாள மாமனிகள் திருவவதாரம் பண்ணாது போவரே, ஆனால் ஆற்றில் கரைத்த புளி அல்லவோ தமிழ் ஆரணமே. இந்த தமிழ் பாசுரங்கள் இருக்கிற ஆழ்வார்கள் அருள் செயல், இது ஆற்றில் கரைத்த புளி. பாத்திரத்துல புளிய கரைச்சா அதுல பிரயோஜனமான படம், ஆற்றுல புளிய கரைச்சா வியர்த்தம். மணவாள மாமன்கள் திருவதாரம் செய்யாது போவரானால் அருள் செயல் ஏற்பட்டே வியர்த்தமாக போய்விடும். அருள் செயலை பாடினார் நம்மாழ்வார், அருள் செயலை விபாகம் பண்ணி கொடுத்தார் நாதமுனிகள், அருள் செயல உபதேசத்தாலே வளர்த்தார் ஆள வந்தார், நன்றாக வளர்த்தார் இதத்தாய் இராமானுஜன். ஆக மிக மிக நன்றாக ஈடு வியாக்கியானத்தை மிக விசேஷமாக பிரச்சாரத்திலே கொண்டு வந்து மணவாள மாமன்கள் தம்முடைய ஆயுசு பூராக திராவிட வேத பிரச்சாரத்திலேயே நன்றாக நோக்கமாக எழுந்தருளியிருந்தபடியாரே, அவராலேதான் திராவிட வேதத்துக்கு மிக ரட்சணை ஏற்பட்டது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக நிரூபித்து உள்ளார்கள். அருளிச்செயலை பாடினார் நம்மாழ்வார், அருளிச்செயலை விபாகம் பண்ணி கொடுத்தார் நாதமுனிகள், அருளிச்செயல உபதேசத்தாலே வளர்த்தார் ஆள வந்தார், நன்றாக வளர்த்தார் இதத்தாய் இராமானுஜன். ஆக மிக மிக நன்றாக ஈடு வியாக்கியானத்தை மிக விசேஷமாக பிரச்சாரத்திலே கொண்டு வந்து மணவாள மாமன்கள் தம்முடைய ஆயுசு பூராக திராவிட வேத பிரச்சாரத்திலேயே நன்றாக நோக்கமாக எழுந்தருளியிருந்தபடியாலே, அவராலேதான் திராவிட வேதத்துக்கு மிக ரட்சணை ஏற்பட்டது என்பதை நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக நிரூபித்து உள்ளார்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒரு ஐந்து நிமிஷத்தில் அடியனுடைய வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். 8:30 முடிக்கிறதா சொன்னேன், என்ன 5 நிமிஷத்துல முடித்து விடுகிறேன் என்று வர்த்தான். மணவாள மாமன்கள் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருந்தார், ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தவர். ஆனா திருவரங்கத்தில் அவருக்குன்னு தனிப்பெருமை கொடுத்தான் பெரிய பெருமாள். என்ன பெருமை? ஆளவந்தாருக்கு பெருமை உண்டோ, மணவாள மாமன்களுக்கு பெருமை உண்டோ, எம்பெருமானாருக்கு பெருமை உண்டு. எம்பெருமானாருக்கு என்ன பெருமை? அவருடைய பெயரையிட்டே சம்பிரதாயம் விளங்குறது. ஆளவந்தாருக்கு என்ன பெருமை? ஆளவந்தாருக்கு சில தனியான வைபவங்கள் அமைந்தது. பெரியவாச்சான் பிள்ளைக்கு என்ன பெருமை? வியாக்கியான சக்கரவர்த்தி என்கிற பெருமை. நம்பிள்ளைக்கு ஒரு வைபவம் உண்டு, அந்த நம்பிள்ளைக்கு மேலான வைபவத்தை எங்கே காணலாம் என்னால் மணவாள மாமன்கள் மக்களிலே காணலாம் என்பதை அந்த சரித்திர வாயிலாக சொல்லி முடிக்க. நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டி கீழப்பிராகாரத்தில் நடக்கிறது. பெரிய பெருமாள் உள்ளுக்குள்ளே சேரிச்சிருக்கார். அந்த நம்பிள்ள கோஷ்டியிலே அத்தனை பேரும் அவரம்பிச்சிருக்கார், அத்தனை பேரும் அனுபவிக்கிறார். நம்பிள்ள என்ன சாதிப்பர்? பெரிய பெருமாள் வைபவத்தை தவிர மற்றொன்னு நம்பிள்ள சாதிச்சு அறியார். அந்த பெரிய பெருமாள் வைபவத்தை எல்லாரும் கோஷ்டியாக கூடி நம்பிள்ள காலக்ஷேப கோஷ்டியில் அன்வைச்சு அனுபவிச்சிருக்கார். அந்த ஊரிலே திருவரங்கத்திலே சயனித்திருக்கிற பெரிய பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு ஆசை, எல்லாரும் இந்த நம்பிள்ள கோஷ்டியில் அன்வைச்சிருக்காளே, நாம் ஒரு நாளைக்கு அன்வைச்சு கேட்க வேண்டாமா, நம்முடைய வைபவத்தை நாம் ஒரு நாளைக்கு அன்வைச்சு கேட்க வேண்டாமான்னு ஒரு ஆசை. ஆனால் அவரோ பெரிய பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாய் சேரித்திருக்கிறார்,
अर्चा समाधि कुलयामल स्वभाव आना अर्चा समाधिशेष पद्यार अभी वाशल द्वारपाल अंद पे पिचन विम अंतरंगन और भगवत्षय पिपिड़वन पक अंतरंग अभी पार्तार कीप्रा नंबर गोष्टी सेविचे गोष्टी अन्वान पीच उड़ो पटावी पार्ता यशोद प्राटी तयरू पाल वालू मुशुमुशुत तिरमेनिया तिरमेनी कणन तिरमेनी कणने अमेनी तिरमेनिये उराशन काल पार्ता तिरवच अर्चावतार समाधि कुछ वरलामा पड़कोलना பணாமண்டலத்தோடும் சக்கரவர்த்தி அத்தனை பலம் உண்டு என்னார் பரகாலனான திருவங்கையாழ்வார் பெரியவாச்சாரமுள்ள ஆச்சாரம் பண்ணார் திருவங்கையாழ்வார் போய் தொண்டமான் சக்கரவர்த்தியுடைய பலத்தை கொண்டாடுறாரே அர்த்தம் என்னன்னு கேட்டார்
இவர் பலிஷ்டனா இருக்கிறபடியால தான் அந்த பலத்தை இவர் கொண்டாடுறார். இவர் பலிஷ்டனோ என்ன? பலிஷ்டனான எம்பெருமானான பரனுக்கே இவர் காலனாயிருந்து திருமந்திரத்தை பறித்தார். ஆனால் இவர் எத்தனை பலிஷ்டர்? இவர் போய் தொண்டமான் சக்கரவர்த்தியை பலிஷ்டனாக கொண்டாடுவதானா? பலிஷ்டன் கொண்டாடணும் பலிஷ்டனை, வைத்தியன் கொண்டாடணும் வைத்தியனை, ஸ்ரீபாஷ்ய அதிகாரி கொண்டாடணும் ஸ்ரீபாஷ்ய அதிகாரிய, சங்கீர் வித்வான் கொண்டாடணும் சங்கீர் வித்வானை. அத்வர்மா ஒரு சங்கீதம் பாடியிருப்பார், ஸ்ரீபாஷ்ய வித்வான் தன வரவழைச்சார் சுவாமின்னு, இவர் வைதுஷத்தை கொஞ்சம் கொண்டாடுனா இவருக்கு என்ன தெரியும் சங்கீதம். அத்வர்மா ஒருத்தர் வாக்கியார்த்தம் நடத்திருப்பார், சங்கீத வித்வான வரவழைச்சார் இவர் வைதுஷத்தை கொஞ்சம் கொண்டாடுனா ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை. ஆனால் திருவங்கியாழ்வாரோ பரனுக்கு காலனான பலிஷ்டனான திருவங்கியாழ்வார் தான் போய் கொண்டாடுகிறார் திண்டிரல் ஒருவருக்கு என்ன. அதே போல பெரிய பெருமாள் பரதத்துவமான சிவன் நாராயணன், அந்த பெரிய பெருமாள் தனக்கும் பெரியவராக பெரிய ஜீர அமர்த்தி வைத்தானே அந்த திருவரங்கர் ஆதின ஆறு, அதுக்கு மூலஸ்தானத்தையும் சொல்றேன். காவேரி விரஜா சேயம் விமானம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். அங்கே விரஜாநதி ஓடுறது, நமக்கெல்லாம் என்னைக்கு விரஜாநதி ஸ்நானம் கிடைக்கும்? அச்சிராரி மார்க்கத்தாலே போனால்தான் விரஜாதி ஸ்நானம். அர்ச்சிராரி மார்க்கு என்ன கிடைக்கும்? பக்தி பிரவர்த்திகள் அன்வயித்தவனுக்கு தான் அர்ச்சிராரி மார்க்கம். இதை பார்த்ததான் விரஜாநதியர் ஜந்தோஹோ சம்சரதா, சம்சாரியாக கிடக்கிற ஜந்துவான ஜீவாத்மாவுக்கு இனிமே பக்தியை செய்து பிரபத்தியை செய்து சதாச்சாரிய அபிமானம் பெற்று இவன் இனிமே அர்ச்சிராரி மார்க்கத்தை அடைஞ்சி விரஜையில தீர்த்தமாடுறதுன்னா அது இவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பார்த்து அந்த விரஜானதியே நம்போல்வார் அனுபவிக்கும்படியாய் ஆழ்ந்து அமிழ்ந்து குளிக்கும்படியாய் நமக்காக காவேரியாக தான் பிரவகிக்கிறது. நாம் ஏறிப்போய் சேவிக்க முடியாமல் போனாலா அது இறங்கி வந்தது காவேரியாக. காவேரி விரஜா சேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவகா ரங்கேஷா, அந்த பரவாசுரேவன் தான் இங்க ரங்கவாசுரேவன் ரங்கேஷன். இந்த ரங்கேஷன் பெரிய பெருமாள் பெரியஜீரை எப்படி கொண்டாடினானோ அதுபோல் பரவாசுரேவனே பெரிய பெருமாள் கொண்டாடி இருக்கிறான் என்று வாசுதேவனான வட்டாந்தத்தை நம்முடைய சமீப காலத்திலே இப்பொழுது படவாள மாமன்கள் 600வது ஆண்டு விழா, அதனுடைய விழாமலராக நம்முடைய புத்தூர் சுவாமி அவர்கள் விழாமலராக ஸ்ரீ வைஷ்ணவ சோரிசனம் மலராக சமீபத்தில் அச்சிட்டு இருக்கிறார். அதில் அநேகம் பெரியோர்கள்லாம் கட்டுரை வரைந்து உள்ளார்கள். அதில் நம்முடைய சபையினுடைய நிரந்தர அக்ராசனாதிபதியான அன்பர் வி புதூர் ரெட்டியார் அவர்கள் பரவாசுதேவனே புகழ்ந்தார் மணவாள மாமுனிகளை என்ன ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ஆச்சரியமான கட்டுரை அது. பரவாசுதேவனே புகழ்ந்தார் என்ன, அதுக்கு ஒரு பாசுரத்தை உதாகரித்து காட்டிருக்கார். பத்மோத்தரபுணான பாசுரத்தை, அது விலக்ஷண கவியான நம்முடைய ராமானுஜ சுவாமிகள் அவர்கள் அவருடைய புனைந்த ஒரு பாசுரங்களாகவே பாசுரத்தில் எடுத்து காட்டிருக்கார். அங்க சொல்லப்பட்ட விற்தாந்தா புருகு என்கிற முனிவர் அது எது பரதத்துவம் என்று பார்க்கறதுக்கு போனார், பரமசிவனுடைய ஆஸ்தானத்துக்கு போனார் அது பிரயோஜனப்படல, பிரம்மாவனுடைய ஆஸ்தானத்துக்கு போனார் பிரயோஜனப்படல, தம்முடைய திருவடியாலே வாசுதேவனான எம்பெருமானுடைய ஸ்ரீ மகாலட்சுமி நித்திவாசம் பண்ணக்கூடிய திருவாரூரிலே திருவடியால் உதைத்தார். உடனே வாசுதேவனான எம்பெருமான் எழுந்திருந்த அந்த உதைத்த திருவடிகளை கையாலே வருடி சுவாமின்னு என்ன பாக்கியம் பண்ணி என்ன பாக்கியம் பண்ணி. ஆனால் என்னுடைய மார்பு அது எப்படிப்பட்டது? லக்ஷ்மி லலித் லலித் சதன உபாசே ரங்க சர்வம் சகோரா, லக்ஷ்மியான பெரிய விராட்டியான் நித்திவாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய திருப்பள்ளி அறை, திருப்பள்ளி அறையில உயர்ந்த ஒரு தீபம் இருக்கும், அதுபோல கோலம் இருப்ப உயர்ந்த படுக்கை இருக்கும், நல்ல விதானம் இருக்கும், நல்ல சந்திரம் இருக்கும். பெரிய பெருமாள் திருமார்பு பெரிய விராட்டியாருக்கு கோயில் கட்டணமான ஒரு திருப்பள்ளி அறையா இருக்குமானா? இதெல்லாம் உண்டோன்னு கேட்டார். மலையஜ சசிலிப்தம் மாலதி தாம தல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம், ஸ்ரீ கௌஸ்துபம் தான் இங்க விளக்காக பிரகாசிக்கிறது. ஆனா திருப்பள்ளியிலே கோலமிட்டார்களோன்னு கேட்டார். இந்த கோலத்தை மட்டும் ஆச்சரியமா சொல்லியிருக்க, ஏழு விஷமங்கள் அப்படி நிக்கிறது, பக்கத்துல நப்பின்ன பிராட்டி நிக்க வச்சிருக்கான் இடையனான கும்பன். ஏ கண்ணனே, இந்த நப்பின்ன பிராட்டியை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஏழு விஷமங்கள் அடக்க வேண்டும் என்ன பார்த்தான் பெருமான். ஏழு விஷமங்களை குறித்து விடுகிறேன், ஒரு கொம்பைத்தான் அடைவதற்கு ஏழு கொம்புகளிலே குறித்தான் பெருமான். தனுஜ விஷ விஷாணோல்லேக சித்திரஞ்ச,
அந்த ஒரு கரடமுருடான திருமார்பிலே அதனுடைய கொம்புகளாலே கீரப்பட்டிருக்கிறதே, அது கோலமிட்டா போலே தோத்தித்தாம் ஸ்ரீ பராசர பட்டருடைய வியாக்கியானம். அந்த திருமார்பு எத்தனை கடினமானது, எத்தனை அசுரனுடைய ராட்சதனுடைய தானவனுடைய அஸ்திரங்களாலே காட்டின்யத்தை வளர்த்து கொண்ட திருமார்பு. அந்த திருமார்புல திருவடித்தாவரை பட்டுவிட்டதே, ஐயோ இந்த திருவடித்தாவரை நொந்து விட்டதோ என்ன, பிருகுமுனிவருடைய திருவடிகளை வருடிக்கொண்டான் பெருமான். அப்பொழுது சொல்லும் வார்த்தையாக ஆச்சரியமான பாசுரம், வரவரமுனி தாள் சொல்லும் மாட்சிமை சொல்லுதல் வருமோ, அந்த உத்தமனுடைய மாட்சிமையான பெருமை இருக்கிறதே, அது நம்போல்வாரால் சொல்ல முடியுமோ, ஆருடைய பெருமை, வரவரமுனி தாள், வரவரமுனி தாள், வாசுதேவன் வரவரமுனி தாள்னு சொன்ன, அங்க சொல்லப்பட்ட வரவரமுனி யாருன்னா பிருகுமுனிவர். ஆனா சம்பிரதாயத்தில் வரவரமுனி யாருன்னா மணவாள மாமனிகள். மணவாள மாமனிகளுக்கும் பிருகுமுனிவருக்கும் உத்தமமான சப்தமாக வரவரமுனி என்ன, அந்த வாசுதேவனே தெரிவிப்பனையானால், இந்த பிருகுமுனிவர் மட்டும் வரவரமுனி இல்லை, ரொம்ப நாளைக்கு பிற்பாடு நாதமுனிகளுக்கு பிறகு, ஆளவந்தாருக்கு பிறகு, எம்பெருமானாருக்கு பிறகு, பட்டருக்கு பிறகு, நம்பிள்ளைக்கு பிறகு, பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிறகு, பிள்ளலோகாச்சாரியருக்கு பிறகு, திருவாய்மொழி பிள்ளைக்கு பிறகு, வரவரமுனிகள் ஒரு பெரியவர் திருவதாரம் பண்ண போறார், அவருடைய திருவடிகளுக்கு அத்தனை பேரும் உண்டு என்ன, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிவித்தானே என்ன, நம்முடைய அன்பர் நம்முடைய சமாஜத்துக்கு நிரந்தர அக்னாசனாதிபதியான விலட்சணமான மேதாவிலாசம் தலையெடுத்த நம்முடைய பெரியவரான வீபுதூர் ரெட்டியார் அவர்கள் ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அது நமக்கு அனுபாவியமான விற்பாந்தம். அந்த வாசுதேவனும் இவரை கொண்டாடினான், அதுபோல பெரிய பெருமாளும் இவரை கொண்டாடினான். இந்த பெரியோர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட பெருமை எதனாலே என்றால், அவருடைய தனிப்பட்ட வாக்சாதுரியம் தான். சொல்வன்மை யாருக்கு பரிபூர்ணமாக இருக்குமோ அவனிடத்துலதான் எல்லாரும் விஷயம் கேட்பார். ஆரிடத்துல விஷயம் கேட்டால் பெரிய பெருமாள் என்ன, மணவாள மாமனிகளிடத்துல அவருக்குத்தான் விசதமான வாக்காம், அவருக்குத்தான் சம்பிரதாய சுத்தமான வாக்காம், அவருக்கு தான் தெளிந்த வாக்காம். அந்த தெளிந்த வாக்கு படைத்த மணவாள மாமன்கள் திருவிடித்த அவர்களை தவிர நம்போல்வாருக்கு உஜ்ஜீவன உபாயமே கிடையாது என்கிற விற்த்தாந்தத்தை சொல்லி அடியேன் வாக்கையும் இந்த சாதாரண வருஷத்திலே மணவாள மாமன்கள் வைபவத்தை சொல்லி சுத்தியோகத்தை அடையும்படியாக ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த இந்த நாவலர் சபையார் அவர்களுக்கும், இங்க கோஷ்டியிருக்கும் கூடியிருக்கும் கோஷ்டியாருக்கும், மத்தும் உண்டான பெரியோர்களுக்கும், நம்முடைய சுவாமியான அக்ராசனாதிபதியான சுவாமி ஜீயர் சுவாமிகளுக்கும் எல்லோருக்கும் கிருத்ஜதா பூர்வகமான பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு, இவ்வளவு நாளையும் இந்த வார்த்தையும் காது கொடுத்து கேட்ட உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு என் வார்த்தையை நிறுத்துகிறேன்.